அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கத்தை இந்த இனிய பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே மிகச்சிறப்பான ஒரு உரை நமக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது. இன்றைய உரையாளராக நம்முடைய திருவாரூர் ராவி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் பே வெற்றி செல்வி அம்மா அவர்கள் நம்மோடு கலித்தொகையில் அறிவியல் செய்திகள் என்னும் பொருண்மையிலே உரையாற்றி இருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மையார் அவர்களை வருக வருக என நம்முடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். அதே போலவே நம்முடைய அரங்கத்திலே மிகச் சிறப்பாக நாள்தோறும் நல்லிசை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி குயில் செந்தில் வேலன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதே போலவே நாள்தோறும் நல்லிசை வழங்கக்கூடிய நம்முடைய ஏகவரசன் ஐயா அவர்கள் புரட்சி முரசு ஏகவரசன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அதே போலவே நம்முடைய தமிழிசைவாளர் செல்லகுப்பம் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் நன்னா ரமேஷ் அவர்கள் ஆகியோரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே குரலும் பொருளும் வழங்கி இருக்கக்கூடிய மாணவர் குரலும் பொருளும் யாருமா மாணவர் ஐயா நன்றிதான் சொல்லி பேரு வந்திருக்கா இணைஞ்சிருக்கா அந்த மாணவிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிடும். நன்றிங்க நன்றிங்க. இன்று குரலும் பொருளும் சொல்ல இருக்கக்கூடிய இன்றைய பிறந்த நாள் காணக்கூடிய நந்தித மாணவி நந்திதா அவர்களுக்கும் அவன் நந்திதா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே நமக்கெல்லாம் இன்று ஒரு செய்தி வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய முன்னை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு காந்தலினின் வேதியியலாளர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் என அனைவரையும் வருக வருகன அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிலையிலே நம்முடைய வரவேற்பினை நிறைவு செய்து அடுத்த நிகழ்வாக நாள்தோறும் நல்லிசை. நாள்தோறும் நல்லிசையில முதலில் இன்னிசை வழங்குவதற்கு நம்முடைய புரட்சி குயில் ச செந்தில் வேலன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். செந்தில் வேலன் ஐயா வருகையா? செந்தில் வேலன் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. விலையில்லா நெல்லு போல விளைஞ்சு நிற்கும் செங்கரும்பே கட்டழக ஏ மனசு கட்டுப்படியான வேலை கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் விலையில்லா நெல்லு போல விளைஞ்சு நிற்கும் செங்கரும்பே கட்டழக ஏ மனசு கட்டுப்படியான விலை கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் கதிர்முத்தி நிக்கையில கருமேகம் வானத்துல கதிர்முத்தி நிக்கையில கருமேகம் வானத்துல விளைச்சலும் வீடு வருமோ வீணாகத்தான் அழிஞ்சிருமோ விளைச்சலும் வீடு வருமோ வீணாகத்தான் அழிஞ்சிருமோ குதிரும் வயிறு காலி இப்ப கொஞ்ச ஏதுங்க நாழி குதிரும் வயிறு காலி இப்ப கொஞ்ச ஏதுங்க நாழி விலையில்லா நெல்லு போல விளைஞ்சிருக்கும் செங்கரும்பே கட்டழக ஏ மனசு கட்டுப்படியான விலை கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் உரத்து வேலை மாதிரி நீ முறைச்சபடி நிக்கிறியே உரத்து வேலை மாதிரி நீ முறைச்சபடி நிக்கிறியே மின்சார இணைப்பு இல்ல பம்பு செட்டா தவிக்கிறனே மின்சார இணைப்பு இல்ல பம்பு செட்டா தவிக்கிறனே இறைக்க ஊரும் கிணறு ஏத்தோ நான் தான் மலரு இறைக்க ஊரும் கிணறு ஏத்தோ நான் தான் மலரு காவேரி விடுந்தண்ணீர் கடலைத்தான் அடையலையே காவேரி விடுந்தண்ணீர் கடலைத்தான் அடையலையே காஞ்சி போன ஆத்து மணல் கல்லிஞ்சானதுவோ காய்ந்து போன ஆத்து மணல் கல்லிஞ்சானதுவோ காயுதுங்களே பூமி இப்போ காதல் வருமோ சாமி
காயுதுங்களே பூமி இப்போ காதல் வருமோ சாமி விலையில்லா நெல்லு போல விளைஞ்சிருக்கும் செங்கரும்பே கட்டழகையே மனசு கட்டுப்படியான விலை கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் ஏர்மாடு முரண் பிடிச்சா ஏற்கலப்ப என்ன செய்யும் ஏர்மாடு முரண் பிடிச்சா ஏற்கலப்ப என்ன செய்யும் ராசாங்கம் செய்து அலும்பு ராசாத்தியே வேணா வம்பு ராசாங்கம் செய்து அலும்பு ராசாத்தியே வேணா வம்பு மக்கர் பண்ணது சர்க்காரு மச்சான் பக்கத்துல உட்காரு மக்கர் பண்ணது சர்க்காரு மச்சான் பக்கத்துல உட்காரு ஏர்மாடு முரண் பிடிச்சா சாட்ட குச்சி கையில் உண்டு ஏர்மாடு முரண் பிடிச்சா சாட்ட குச்சி கையில் உண்டு சாட்ட குச்சி கையேத்திட்டு தாராளமா வயல் விளையும் சாட்ட குச்சி முனையேத்திட்டு தாராளமா வயல் விளையும் நிமிர்ந்து கேளுங்க மச்சானி விருந்து நிச்சயம் வைப்பேனே நிமிர்ந்து கேளுங்க மச்சானி விருந்து நிச்சயம் வைப்பேனே விலையில்லா நெல்லு போல விளைஞ்சிருக்கும் செங்கரும்பே கட்டழகையே மனசு கட்டுப்படியான விலை கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் காதலிலும் கை கோர்ப்போம் களத்திலும் கை கோர்ப்போம் காதலிலும் கை கோர்ப்போம் களத்திலும் கை கோர்ப்போம் காலத்தையே இழுத்து வந்து கட்டில் காலில் கட்டி வைப்போம் காலத்தையே இழுத்து வந்து கட்டில் காலில் கட்டி வைப்போம் விலையில்லா நெல்லு போல விளைஞ்சிருக்கும் செங்கரும்பே கட்டழகே மனசு கட்டுப்படியான விலை கட்டி கடி தங்கம் கை கோர்த்தால் வருமோ பங்கம் நன்றியா அருமை அருமை அருமையா ஊர்புறத்து வாழ்க்கைய ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க அதுவும் இந்த மின்சாரம் இல்லாத பம்பு செட்டு மாதிரி இந்த மழை காலத்துல அதனுடைய தேவையை ரொம்ப உணர்த்தின மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா அது கட்டிக்கடி தங்கம்னு அழைச்சி நம்ம வாழ்வியல ரொம்ப அழகா சிறப்பா சொன்னீங்க மிக்க நன்றிங்க மிக்க நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்க அடுத்து நம்முடைய ஈகவரசன் ஐயா அவர்கள் புரட்சி முரசு ஈகவரசன் ஐயா அவர்கள் ஐயா வருக ஐயா வரங்க வரங்க ஐயா என்னுடைய முகம் தெரியல ஆனா நீங்கெல்லாம் தெரியுறீங்க அம்மா சொன்னபடி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சாலினி அம்மா சொன்ன மாதிரி அந்த பக்கம் போய் உட்காந்துங்க கைபேசி அப்படி திருப்பிங்க கைபேசி இந்த பக்கம் திருப்பிங்க சரியா இருக்கா திருப்புங்க என்ன திருப்புங்க சரியா இருக்கா நான் சொல்றேன் சூப்பரா இருக்கீங்க அருமையா இருக்கு அப்படியே தொடங்குங்க சரி 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 இந்த வாட்டத்துல அப்படியே இந்த வாட்டத்துல ஒரு 50 வயசு குறைஞ்சிருச்சு பாருங்க தெரியுதா சூப்பரா தெரியுங்க அருமையா தெரியுங்க சரி சரி ஓவிய நல்லங்கள் முற்றும் மேவிய ஒருத்தி என்ற நாவியை பறித்தெடுத்து சென்றாள் ஓவிய நல்லங்கள் முற்றும் மேவிய ஒருத்தி என்ற நாவியை பறித்தெடுத்து சென்றாள் தூய தூவிய உள்ளத்தை என்றே கொன்றாள் அவள் எவிய விழி கனையை தாவிய என் உள்ளம் பட்டு கூவிய ஓலத்தை மடுப்பாளோ இன்ப வாவியில் மிதக்க விடுப்பாளோ ஓவிய நல்லங்கள் முற்றும் எவிய ஒருத்தி இந்த நாவியை பறித்தெடுத்து சென்றார் கட்டிய முல்லை அரும்பை கொட்டிய மலர் சிரிப்பை ஒட்டிய செங்கோவை இதற்குள்ளே கட்டிய முல்லை அரும்பை கொட்டிய மலர் சிரிப்பை ஒட்டிய செங்கோவை இதற்குள்ளே அதை பட்டிட கிடைத்து வைத்த கிள்ளை கை தொட்டிடும் பொழுது எல்லாம் வெட்டியதோ புள்ளி மாணி குட்டியாய் புனேதோ நானும் மட்டில்லாத இன்பம் பெறுவாளோ ஓவிய நல்லங்கள் முற்றும் எவிய ஒருத்தி என்ற நாவியை பறித்தெடுத்து சென்றாள் தூய குவிய உள்ளத்தை என்றே கொன்றாள் அவள் எவிய விழி கனையை தாவிய என் உள்ளம் பட்டு குவிய உள்ளத்தை மடுப்பாளோ இன்ப வாவியை மிதக்க விடுப்பாளோ குங்கும் அனுதல் விரையும்
குங்குமனுதல் வீரையும் சங்கலில் பூனைகளுக்கும் தங்கிய பொன் வண்டி ஒளி மின்னும் குங்குமனுதல் வீரையும் சங்கலில் பூனைகளுக்கும் தங்கிய பொன் வண்டி ஒளி மின்னும் நூரை நுங்கிடையின் அவள் உயிர் தின்னும் முழு திங்களின் குளிர் முகத்தில் முழு திங்களின் குளிர் முகத்தில் மங்கிய காதல் கூறிக்கும் எங்கெங்கும் என்னை எடுத்து செல்லும் காதல் பொங்கிட கோடி கதைகள் சொல்லும் காதல் பொங்கிட கோடி கதைகள் சொல்லும் ஓவிய நலன்கள் முக்கும் எரிய ஒருத்தி என்ற நாவியை பறித்தெடுத்து சென்றாடிய என் கண்கள் பொங்க ஓடி வந்து இழைத்த என்னை நாடி இழுத்துள்ள மனைப்பாளோ செடியை என் கண்கள் பொங்க ஓடி வந்து இழைத்த என்னை நாடி இழுத்துள்ள மனைப்பாளோ உடன் கூடியுடன் முற்றும் நனைப்பாளோ நான் பாடிய பாட்டொன்று காடி வாடிய இடை வருந்தி நான் பாடிய பாட்டொன்று காடி வாடிய இடை வருந்தி ஊடிய விழி மயங்குவாளோ என்னை கூடிட என முயங்குவாளோ என்னை கூடிட என முயங்குவாளோ ஓவிய நலன்கள் முக்கும் எவிய ஒருத்தி இந்த நாளியை பறித்தெடுத்து சென்றாள் துய குவிய உள்ளத்தை என்றே கொன்றாள் அவள் எவிய விழிக்கரையை காவிய என் உள்ளம் பட்டு குவிய உள்ளத்தை மடுப்பாளோ இன்ப பாவியில் மிதக்க விடுவாளோ இன்ப பாவியில் மிதக்க விடுப்பாளோ நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா இல்ல மகிழ்ச்சியான பாடல் ஆனாலும் இவ்வளவு குளிர்ல வாவியில மிதக்க விடணுங்கிறீங்களே ஏற்கனவே மழை நீர்ல எல்லாரும் விரைச்சி கிடக்குறாங்க ஆனாலும் நீங்க வாவியில மிதக்க விடணுங்கிறது மகிழ்ச்சியா தான் இருக்கு நன்றிங்க நன்றிங்க காலச்சூழல் கேட்ட ஒரு அருமையான ஒரு பாடலுங்க மிக்க நன்றிங்கய்யா நிச்சயம் உண்மையான ஒரு புரட்சி முரசாக இந்த பாடலை நமக்கு தந்தீர்கள் மிக்க நன்றிங்கய்யா அடுத்து நம்முடைய பகுதி குரலும் பொருளும் குரலும் பொருளும் சொல்வதற்கு நம்முடைய மாணவி அரசு பள்ளி மாணவி நந்திதா அவர்களை அழைக்கிறோம் நந்திதா அம்மா அனைவருக்கும் வணக்கம் குரல் விசுமின் துழி வீரின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைகான் பரிது பொருள் வானத்தில் இருந்து மழை பெய்யாவிட்டால் பசும்புல்லின் நுனியையும் காண்பது அரிதாகிவிடும் திகட்டாத பொருள் வளமும் ருசிக்க துண்டும் சொல்வளமும் கசியாத கருத்து வளமும் குறையாத யாப்பு வளமும் மறையாத எழுத்து வளமும் கலையாத கலை வளமும் மாறாத மனித வளமும் அள்ள முடியாத அணி வளமும் கொண்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆர்ப்பரித்து வந்த ஈரடி நூல் திருக்குறள் என்பதனை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா மிக்க நன்றி நல்ல அருமையான ஒரு குரல் குரலுக்கேற்ற பொருள் நன்றி மாணவருக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் அடுத்த பகுதி நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி சிறப்பு விருந்தினர் அறிமுகம் சிறப்பு விருந்தினர் முனைவர் பேர் வெற்றி செல்விங்கிற பெயர்ல இணைஞ்சிருக்காங்கம்மா அவங்களுக்கு ஹோஸ்ட்டு கொடுத்துருங்க நன்றிங்க அன்பு நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சியில நமக்கு கலித்தொகையில் அறிவியல் செய்திகள் என்னும் பொருண்மையிலே சிறப்புரையாற்றியிருக்கூடிய இருப்பவர் முனைவர் பே வெற்றி செல்வி அவர்கள் பேராசிரியர் அவர்கள் முதுகலை தமிழ் ஆய்வியல் தமிழ் ஆய்வியல் நிறைஞ்ச தமிழ் முனைவர் பட்டம் தமிழ் என தமிழ் மொழியிலே ஆய்வு வரை அனைத்தையும் செய்திருக்கிறார் அத்தோடு மட்டுமல்ல அவர் பல்கலைக்கழக மானிய குழு நடத்திய தேசிய அளவிலான ஆசிரியருக்கான தகுதி தேர்விலே வெற்றி பெற்றவர் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது மிகச்சிறந்த ஆளுமையாகவும் விளங்கி வருகிறார் என்பது அம்மையார் அவர்கள் மயிலாடுதுறையிலே உள்ள தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கல்லூரியிலே 3 ஆண்டுகள் பேராசிரியராகவும் அதே போலவே அங்கே இருக்கக்கூடிய அம்பகரத்தூரில் உள்ள கிரசன்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே 4 ஆண்டுகள் ஆசிரியராகவும் அதே போலவே ராபியம்மாள் மகளிர் கல்லூரி திருவாரூரில் இருக்கக்கூடிய ராபியம்மாள் மகளிர் கல்லூரியிலே 12 ஆண்டுகளுமாக சற்று ஏறக்குறைய 20 ஆண்டுகள் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு மட்டுமல்ல இந்த ராபியம்மாள் கல்லூரியிலே துறை தலைவராகவும் தமிழ் துறையினுடைய தலைவராகவும் அம்மையார் அவர்கள் இருந்தார்கள் என்பது
குறிப்பிடத்தக்க விடயமாக நாம் இங்கே மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன். அம்மையார் அவர்கள் 30க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலுமான கருத்தரங்குகளே பங்கேற்ற பெருமைக்குரியவர்கள். அதை போலவே தமிழ் பொழில், செம்புலம், செம்மொழி தமிழ் முதலான பன்னாட்டு ஆய்விதழ்களில் பல்வேறு கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார் என்பதும் இவ்விடத்திலே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் கலித்தொகையில் அறிவியல் என்னும் நூலினை 2010 2019 திருமந்திரம் கூறும் சித்தியும் சிவபக்தியும் என்னும் நூலினையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த நூலுக்கான முயற்சியும் அச்சில இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மையார் அவர்களுடைய தனித்திறன்கள் என்கிற அடிப்படையிலே கவிதை இயற்றுதல், கட்டுரைகள் படைத்தல், சிறுகதை படித்தல், பயிற்றுவித்தல் முதலான பணிகளை செய்து வருகிறார். அத்தோடு மட்டுமல்லாது பல்வேறு அரங்குகளிலே தனி மேடை பேச்சாளராகவும் இயங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு மட்டுமல்லாது தம் ஆசிரியர் பணியோடு சேர்ந்து முனைவுபட்ட ஆய்வாளர்களுக்கான ஆய்வு வழிகாட்டியாகவும் விளங்கி வருகிறார். ஆய்வியல் நிறைஞருக்கான, அதாவது எம்பில் என்று சொல்லக்கூடிய ஆய்வியல் நிறைஞர் பட்டத்திற்கான நெறியாளராகவும் அம்மையார் அவர்கள் விளங்கி வருகிறார் என்பது அறியத்தக்க ஒன்று. அத்தோடு மட்டுமல்ல பல்வேறு கல்லூரிகளில நிகழக்கூடிய முனைவர்பட்ட ஆய்வுக்கான ஆய்வறிஞர் குழுவினுடைய வல்லுநராகவும் அறிஞராகவும் அம்மையார் அவர்கள் இருக்கிறார் என்பது இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்றைய நாளிலே நம்மோடு உரையாற்ற இருக்கிறார். கலித்தொகையில் அறிவியல் செய்திகள் என்னும் பொருண்மையில் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களே வருக, கலித்தொகையில் அறிவியல் செய்திகள் என்னும் உரையினை தருக. வருகம்மா, வெற்றி செல்வி அம்மா. வந்துட்டீங்க, மனசோடு மனசோடு பேசிட்டு இருக்கீங்க. அவர் அவருக்கு கேக்குதா சார்? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குதுங்க. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை ஒரு நிமிடம், அந்த உங்களுடைய கைபேசியா நீங்க லேப்டாப்ல இருந்து பேசுறீங்களா? கைபேசி சார். கைபேசி உங்களுடைய இடது கை பக்கம் கொஞ்சம் போது நகர்த்துங்க. இப்ப தெரியுதுங்களா? இடது கை பக்கம் நகர்த்துங்க, இல்லைன்னா உங்க நாற்காலியோட கொஞ்சம் போது வலது கை பக்கம் வாங்க. சரியா இருக்கீங்க. பேசுங்க. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என் கலந்துரையாடல் நிகழ்வில் இணையவள் இணைந்திருக்கின்ற பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், இயக்குனர் தமிழ் இயலன் ஐயா மற்றும் அவருடைய குடும்பத்தார், அவர்களுக்கும் தொழில்நுட்ப பணியை செய்து கொண்டிருக்கின்ற பண்பரசு அவர்களுக்கும், இன்னும் பிற சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இலக்கிய பணியில் எனக்கு ஆசானாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியவர், இந்த களத்தில் என்னையும் ஒரு அங்கமாக்கி கலித்தொகையில் அறிவியல் செய்திகள் என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த ஐயா வெற்றி நிலவன் அவர்களுக்கு எனது நன்றியையும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலித்தொகையில் அறிவியல் செய்திகள் என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் கலித்தொகை பற்றிய ஒரு சிறு குறிப்பு காணலாம். கற்றறிந்தார் ஏத்தும் களி என்ற அடைசிறப்பு பெற்ற நூல் புலவர்களால் பாராட்டக்கூடிய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவிவளமும் வேண்டும். திருக்குறளே கொங்குவேல் மாக்கதையோ கொள்ளோம். நனி ஆர்வம் பொங்குகளி இன்பப் பொருள் என்று புலவர்களால் பாராட்டப்பட்ட இந்நூல் 5 திணைகளை கொண்ட 5 ஆசிரியர்களால் பாடப்பட்ட நூல். இது அனைவரும் அறிந்ததுதான். 5 திணைகளுக்கும் குறிஞ்சிக்கு கபிலரும், முல்லைக்கு சோழன் நல்லுறுத்திரனும்,
மருதத்தை மருதனின் இளனாகனாரும் நெய்தல் நெய்தலை நல்லந்துவனாரும் பாலை பாலையினை பெருங்கடுங்கோ என்று பாடியிருக்கின்றார்கள். இந்த ஐந்து திணைகளுக்கும் 150 பாடல்கள் வீதம் இந்த கலித்தொகை கலித்தொகையில் காணப்படுகின்றது. கடவுள் ஒரு கடவுள் வாழ்த்து ஒரு பாடலை சேர்த்து 150 பாடல்கள் காணப்படுகின்றன. இவற்றை நோக்குகின்ற பொழுது இந்த ஐவகை நிலங்களையும் நோக்குகின்ற பொழுது பண்டை தமிழன் இயற்கை வாழ்வை இயற்கை வாழ்வோடு இயைந்து வாழ்ந்திருக்கிறான் என்பதை அறிய முடிகின்றது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலத்திற்கும் கருப்பொருள் வகுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழர்கள். அந்த கருப்பொருள்களில் இருக்கக்கூடிய விலங்குகள் தாவரங்கள் இவற்றை பகுத்தறியக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தனர் என்பதை அந்த கருப்பொருள்கள் வாயிலாக நாம் அறிய முடிகின்றது. மேலும் விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் பற்றிய வர்ணனை அவற்றை பற்றிய ஒப்புமை விளக்கம் அக்கால புலவர்களின் இதெல்லாம் பார்க்கும்போது அக்கால புலவர்களுடைய உற்று நோக்கக்கூடிய தன்மை இதை நாம் ஆராய்ச்சி செய்தோமானால் அவர்கள் விலங்கியல் வல்லுநர்களின் நிலைக்கு ஏற்ப ஒப்ப மதிக்கத்தக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. உயிரியல் என்பது இன்றைக்கு பல துறைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்பொழுது உள்ளது போல் முன்பு அவ்வளவு அதிகமாக வளரவில்லை. தொழில்நுட்ப அறிவு தான் முதன் முதலாக வளர்ந்தது. இந்த அறிவு பிற்காலத்தில் அறிவியல் அறிவாக முறைப்படுத்தப்பட்டது என்பதை ஜேடி பெர்னால் என்பவர் குறிப்பிட்டு செல்கின்றார். வள்ளுவர் கூட எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளிலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அட்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளில் எந்த பொருளாக இருந்தாலும் அது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பது போல ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு அது முறைப்படுத்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய தொல்காப்பியத்துல இந்த உயிரினுடைய வகைப்பாட்டினை தொல்காப்பியர் 6 வகையாக பிரித்திருக்கிறார் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். ஒன்றறிவது உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று வகுத்து இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிவிற்கும் என்னென்ன உயிர்கள் விளங்கியிருக்கின்றன என்பதை அவர் சுட்டி காட்டியிருப்பார். ஓரறி உயிர் என்பது புல்லும் மரமும், உற்றறிவு சுவை இவை இரண்டும் சேர்ந்த உயிர் நந்து முரல், உற்றறிவு சுவை முகர்தல் இவை மூன்றையும் கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் சிதலும் எறும்பும், உற்றறிவு சுவை முகர்தல் காட்சி என்ற 4 அறிவினையும் கொண்டிருக்கக்கூடியது நெண்டு தும்பி. இந்த 4 சேர்த்து 5வதாக கேட்டல் என்ற அறிவை கொண்டிருக்கக்கூடியது மாக்கள் அதாவது விலங்குகள். இது 5 சேர்த்து மனம் என்ற ஒன்றை கொண்டிருக்கக்கூடிய உயிர்தான் மனிதன் என்பதை முன்னாடியே வகுத்து சென்றிருக்கின்றார். இதில் யானை புலி குரங்கு மான் பன்றி எருமை சுறா ஆடு கோழி ஒட்டகம் குதிரை கழுதை போன்ற விலங்குகளுடைய ஆண் பெயர்கள் அதனுடைய குட்டி குஞ்சு பெயர்களையும் வரிசைப்படுத்தியிருப்பார். இதை நாம் மரபியல்ல பார்க்கலாம். அதாவது கலை மோத்தை தகர் உதல் அப்பர் போத்து கண்டி கடுவன் ஏறு ஏற்றை உறுத்தல் களிறு சேவர் சே இரளை என்பன ஆண்பால் விலங்குகளையும் பிடி பேடை பெடை பெட்டை பெண் மூடு நாகு கடமை அழகு மந்தி பாட்டி பிணை என்பன பிள்ளை விலங்குகளையும் குறிக்கக்கூடிய சொற்களாக அவர் பயன்படுத்தியுள்ளதை அறிய முடிகிறது. இவ்வகையான வழக்கு தொல்காப்பிய காலத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்த போதிலும்
அவர் மேலும் இந்த உயிர்களை மூன்று வகையாக பிரித்துள்ளார். பரப்பன, தவழ்வன, நீர்வாழ்வன என்று. பரப்பவற்று இளமை தவழ்வை தாமும் அவச்சோரன்ன நீர்வாழ் சாதியில் அறிவிறப்பு உரிய என்று இந்த விலங்கியல் வகைப்பாட்டை, அதாவது விலங்குகளினுடைய வகைப்பாட்டை முதன் முதலில் வகைப்படுத்தியவர், அதாவது வகைப்பாட்டியலின் தந்தை என்று போற்றக்கூடிய அரிஸ்டாட்டில் என்பவர்தான், ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி என்பது. இந்த இவர் வந்து வகைப்படுத்திய அந்த வகைப்பாட்டு தன்மையை நவீனமாக்கி நவீன வகைப்பாட்டியல் என்ற வகையில், மாடர்ன் ஆஃப் டாக்ஸானமி என்ற வகையில் வகைப்படுத்தியவர் கரோலஸ் லின்னேயஸ் என்பவர். அதுக்கு அடுத்ததாக தாவரங்களை வகைப்படுத்தியவர் தியோக்ரட்டஸ் என்பவர். இப்ப தாவரவியல் என்பது ஒரு தாவரவியல் என்பதை ஒரு அறிவியல் துறையாக முதன் முதலாக உருவாக்கியவர்கள் யார் என்றால் கிரேக்கர்கள். இந்த கிரேக்கர்கள் தான் தாவரவியல் துறையை முதன் முதலாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை கலைக்களஞ்சியம் குறிப்பிடுகின்றது. அரிஸ்டாட்டிலினுடைய மாணவர் தியோக்ரட்டஸ் என்பவர் அவர் எழுதிய ஹிஸ்டாரிக் பிளான்டேரியம் ஆஃப் என்கொயரி இன்டு பிளான்ஸ் என்ற நூல் தாவரங்களின் பாகங்கள், அவற்றினுடைய தன்மைகள், பயன்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு செல்கின்றது. கிபி முதல் நூற்றாண்டு அளவில் பிலினி எழுதிய நூல்களிலும், பாடினியஸ் டைம் காரிடேஸ் என்பவர் எழுதிய மட்ரீரியா மெடிக்கா என்ற நூலிலும் தாவரங்கள் பற்றிய குறிப்பு காணப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த தாவர இனங்கள் ஒவ்வொன்றிற்கும் பெயரிட்டு அழைக்கும் முறையை உண்டாக்கியவர் யாருன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவரான கார்ல் லின்னேயஸ் என்பவர். இது தொடர்பாக 1753 ஸ்பீசியஸ் பிளான்டேரம் என்னும் தலை சிறந்த முதநூலை இவர் எழுதியிருக்கிறார். 1979 விலங்குகளைப் போல தாவரங்களும் மூச்சு விடுகின்றன என்பதை கண்டுபிடித்தவர் மருத்துவர் இங்கன் ஹவுஸ் என்பவர். 1806 நைட் என்பவர் பல சோதனைகளை செய்து தண்டுகள் மேல் நோக்கி வளரக்கூடியதாகவும் அதனுடைய வேர்கள் கீழ் நோக்கி வளரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலை புவியீர்ப்பு விசையினால்தான் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் தாவரங்கள் ஒருவிதையிலை தாவரம், இருவிதையிலை தாவரம் என்ற அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டன. ஒருவிதலை தாவரம் என்றால் புல், சோளம், அரிசி, வெங்காயம் இதெல்லாம் வந்து விதை, அதை பயிரிட்டோம்னா அது முதல்ல வந்து ஒரு விதை தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இத தாவரவியல் பெயராக, அதாவது ஆங்கிலத்துல வந்து மானோ காட்டிலிடன் என்று சொல்லுவார்கள். மானோன்னா ஒன்று, காட்டிலிடன்கிறது விதையிலை. இரண்டாவது இது இருவித்திலை தாவரம். அந்த இருவித்திலை தாவரத்துக்கு உதாரணமாக அவரை, கடலை, துவரை, ஆமணக்கு, புளிய மரம் என்பவற்றை சொல்லலாம். இதே மாதிரி தொல்காப்பியரும் தாவர வகையினை இரண்டு வகையாக சொல்லியிருக்கிறார். ஒன்று புறக்காழன, ரெண்டு அகக்காழன என்று. புறக்காழ் அப்படிங்கிறது புல் வகையை சார்ந்தது என்றும், அகக்காழ் அப்படின்னா மர வகையை சார்ந்தது என்றும் மரபியல் நூற்பாவில் குறிப்பிட்டிருப்பார். இந்த மரங்கள் வள்ளுவர் சொல்லுவது போல பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் மருந்தாகி தப்பா மறந்தற்றால் என்பதற்கு ஏற்ப தாவர வகைகளில் சில மரங்கள் நமக்கு மருந்தாகவும் சில பொருள்கள் தயாரிக்கவும் காய் கனிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றன என்பதை நாம் அனுபவத்தில் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இவை இரண்டையும் பற்றிய படிப்பு தான் அல்ல ஆராய்ச்சி அல்ல அறிவியல் தான் உயிரியல் என்று சொல்கிறோம். விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி இருக்குன்னா நான்கு கால்கள் உடையது, அதாவது நாற்காலி பிராணிகளாகிய மயிர் போர்வையுள்ள பாலூட்டிகள், இறகு போர்வையுள்ள பறவைகள், செதில் போர்வையுள்ள ஊர்வன, நீரில் வாழும் உயிர்கள்,
அனைத்துமே விலங்குகளாக கருதப்படுகின்றன. இந்த விலங்கினங்களுடைய படிமலர்ச்சி அப்படிங்கிறது எதுன்னா முதுகு தண்டு. இந்த விலங்குகளை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க, ஒன்று முதுகெலும்பு உள்ளவை, இன்னொன்று முதுகெலும்பு அற்றவை என்று. இந்த முதுகெலும்பு உடையது என்பது அதுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா கபாலம், முதுகெலும்பு, எலும்பு கூடு. இந்த முதுகெலும்பு வகையிலே சார்ந்தவையெல்லாம் எவையவை என்றால் மீன்கள், நீர்நில வாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள், இவையெல்லாம் முதுகெலும்பு உடைய விலங்கு வகையை சார்ந்தது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது கழித்தொகையில் விலங்குகள் மற்றும் தாவரங்கள், அந்த தாவர வகைகள் இவற்றிற்குரிய இனம், பேரினம், குடும்பம், வரிசை, வகுப்பு, உட்பிரிவுகள் என்ற அடிப்படையில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதல்ல பார்க்க போறது பாலூட்டிகள். ஆங்கிலத்துல மெமாலியா என்பார்கள். பாலூட்டிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகெலும்பு இருக்கும், கன்று இன்று பால் தரக்கூடியது, நடக்கக்கூடியது. இதுல நடக்க முடியாத பாலூட்டி விளங்கியது அப்படின்னா வௌவால். வௌவால் மட்டும்தான் பறந்துகிட்டு மரத்துல தொங்கி கொண்டு இருக்கும். நான்கு கால்கள் இருக்கும் பாலூட்டிகளுக்கு. மனிதனை போன்று இதயம், நுரையீரல் இரண்டும் இருக்கும். இந்த இதயமும் நுரையீரலும் அடி வயிற்றிலிருந்து தனித்தனி பகுதியாக காணப்படும். இந்த விலங்குகள், இந்த பாலூட்டிகள் தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டது. தன் வாழ்வை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை உடையது இந்த பாலூட்டிகள். இந்த செய்திகளை குறிப்பிட்டவர் எஸ்ஹெச் பிரேட்டர் என்பவர். அவர் எந்த நூலில் சொல்லியிருக்கிறாருன்னா தி புக்ஸ் ஆஃப் இந்தியன் அனிமல்ஸ் என்ற நூலில் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். முதல்ல பார்க்க போற பாலூட்டி விலங்கு யானை. இதை ஆங்கிலத்தில் எலிஃபண்ட் என்று சொல்வார்கள், அனைவரும் அறிந்ததே. குறிஞ்சி நில விலங்கு. இதனுடைய அறிவியல் பெயர் எலிபாஸ் மேக்சிமஸ் என்பது. இந்த விலங்கு வகையில் மிகப்பெரிய விலங்கு அப்படின்னா யானையை தான் நாம் சொல்லுவோம். இந்த விலங்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார்கள். இதனுடைய உயிரியல் விளக்கம் வகுப்பு பாலூட்டிகள், குடும்பம் ப்ரொபாசிடே. இனம் வந்து 3 இருக்கும், அதாவது ஆப்பிரிக்க புதர்வழி யானை, ஆப்பிரிக்க காட்டு இன காட்டு யானை, ஆசிய யானை என்று 3 இருக்கு. இது எந்தெந்த பகுதியில் வாழும் அப்படின்னா இந்தியாவில், இலங்கையில், சுமித்ரா ஆகிய 3 பகுதியில் இருக்கு. ஆசிய யானை, ஆசிய யானைக்கு தந்தம், அதாவது ஆண் யானைக்கு தான் தந்தம் நல்ல வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும், பெண் யானைக்கு வளர்ச்சி குறைந்ததாக இருக்கும். இந்த ஆசிய யானையினுடைய நகம், அதாவது முன்காலில் 5 நகம் இருக்கும், பின்காலில் 4 நகம் இருக்கும். இதனுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா 60 ஆண்டு காலம். இதனுடைய கற்ப காலம் 20-22 மாதங்கள் இருக்கும். இது வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குட்டியினும். அந்த குட்டியினுடைய எடை பார்த்தீங்கன்னா வந்து 120 கிலோ இருக்கும். இந்த யானை ஒரு நாளைக்கு உண்ணக்கூடிய உணவு 100-300 கிலோ அளவு அது உணவை உட்கொள்ளும். இது ஒரு நாளைக்கு அந்த யானை எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீரின் அளவு வந்து 200 லிட்டர். இப்படிப்பட்ட யானைக்கு உயிர் நாடியாக சொல்லக்கூடியது எது அப்படின்னா தும்பிக்கை. இந்த தும்பிக்கை 2 துவாரங்களை கொண்டதாக இருக்கும். அது தன்னுடைய தலையை திருப்பாமலேயே இந்த தும்பிக்கையினால பக்கத்துல பகைவர்கள் இருக்காங்களா, உணவு இருக்கா என்று ஆராய்ந்து அந்த உணவு வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு ஆராய்ந்து சாப்பிடக்கூடிய கூடிய சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடியது அதனுடைய தும்பிக்கை தான். இப்படிப்பட்ட யானைக்கு, பெண் யானைக்கு, அதாவது ஆண் யானையால் விரும்பக்கூடிய பெண் யானைக்கு, அந்த பெண் யானை கருவுற்ற காலத்துல வயா நோய் என்று ஏற்படுமா, அந்த வயா நோயினால பெண் யானை வருத்தப்படுது. அந்த வருத்தத்தை பார்த்துட்டு இந்த ஆண் யானை தன்னுடைய தும்பிக்கையினால கணுக்கள் உடைய கரும்பினை வந்து முறிக்குது என்ற செய்தியை, என்ற அந்த நோய், அந்த மருத்துவ செய்தியை கடுஞ்சூல் வயாவிற்கு அமர்ந்து நெடுஞ்சினை தீம்கண் கரும்பின் களை வாங்கும் என்று குறிஞ்சி களியில் ஆசிரியர் கபிலர் குறிப்பிட்டிருப்பதை இங்கே நாம் பார்க்கலாம்.
அதே மாதிரி யானை வந்து அதனுடைய உறுப்புகள், அதாவது உரம் போன்ற செவி உடையது, உரல் போல் அதனுடைய பாதம் வந்து உரல் போல இருக்கும் அப்படிங்கிறத கருவிகளுக்கு ஒப்புமையாக இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இந்த யானை தும்பிக்கை தான் உயிர் நாடின்னு சொன்னோம். அந்த யானையினுடைய தும்பிக்கையை யாராவது வெட்டிட்டாலோ அல்லது அந்த தும்பிக்கையில காயம் ஏற்பட்டாலோ அந்த யானையை வந்து உயிர் வாழாது. அடுத்த விலங்கு புலி. இது ஊனுண்ணி வகையை சார்ந்தது, குறிஞ்சியில விலங்கு. இதனுடைய அறிவியல் பெயர் பேன்த்ரா டைகிரிஸ். பாலூட்டி வகையை சார்ந்தது, இது காட்டில் வாழக்கூடியது. இந்த புலி வந்து காட்டினுடைய, அதாவது அந்த வெயிலினுடைய கடுமையை வந்து அது தாங்காது. அதனால வந்து அது வெளியில வந்து அதிகமா இருக்காது. பகற்பொழுதுல கற்குகையிலையும் புதர் நிறைந்த பிளப்புகள் அதுலதான் வந்து இது தூங்கும். இது வேட்டையாடக்கூடிய தன்மை உடையது. அது வேட்டையாடும் பொழுது எப்படின்னா அது வெளியில வந்து நிக்காம முன்னாடியே வந்து பதுங்கி பதுங்கி இருக்கும். பதுங்கி பதுங்கி ஒதுங்கி தக்க சமயம் பார்த்து திடும்னு பாய்ந்துதான் அந்த உயிர்களை வந்து வேட்டையாடக்கூடிய உயிர்களை வந்து தாக்கும். இதனுடைய தோற்றம் வந்து கம்பீரமாகவும் கவர்ச்சியாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருக்கும். அதனுடைய நிறம் வந்து சிவப்பு கலந்த மஞ்சள் நிறம் உடையது. அது தோல் பகுதியில கருப்பு பட்டை இருக்கும். இதுக்கு முகர்ச்சி திறன் உண்டு. முகர்ச்சி திறன் கிடையாது, செவித்திறன் உண்டு. இது வேட்டையாடிய உணவு, அதாவது எந்தெந்த விலங்குகளை வந்து அது வேட்டையாடும் அப்படின்னு சொன்னா மான்கள், காட்டெருமை, இது ரெண்டையும் வந்து அது வேட்டையாடும். அப்படி வேட்டையாடிய உணவை வந்து அதை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடியதை ஒரு ஓரத்துல வந்து வச்சிருக்கும். மீண்டும் அதுக்கு எப்ப பசி வருகின்றதோ அப்பொழுது அந்த உணவை வந்து மறுபடியும் வந்து சாப்பிட வரும். அப்ப சாப்பிட வரும் பொழுது அந்த உணவு வந்து அழுகி இருந்தாலும் சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது இந்த புலி. இதனுடைய சினை பருவ காலம் 105-109 நாட்கள். இது வந்து 1-5 குட்டிகள் ஈனக்கூடியது. 2 ஆண்டுகள் வரை இந்த புலி குட்டி வந்து என்ன பண்ணும்னா தன்னுடைய தாயோட தான் வாழும். ஓரளவு வளர்ச்சி பெறுகின்ற வரைக்கும் தன்னுடைய தாயோட தான் வாழும். இதனுடைய ஆண்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-19 ஆண்டுகள் தான் இது வாழும். இந்த புலியை வந்து சங்க இலக்கியங்கள் புலி உடுவை வேங்கை என்ற சொல்லில் புலி என்ற பொருள்பட குறிப்பிடுகின்றது. கழித்தகை வந்து உழுவை என்று குறிப்பிடுகிறது. ஆய்பொறி உழுவை என்று குறிஞ்சிக்கலை குறிப்பிடுகிறது. இதனுடைய உயிரியல் விளக்கம் வகுப்பு வந்து பாலூட்டி, குடும்பம் பெலிடே, இனம் வந்து புலி, பேரினம் பெரும்பூனை. துணை இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள புலி, இந்தோனேசிய புலி, மலேசிய புலி, சுமித்ரா புலி, சைபீரிய புலி, தென் சீன புலி அப்படின்னு இதனுடைய துணை இனம் சொல்லப்படுகின்றது. இது தேசிய விலங்காகவும் கருதப்படுகிறது. இந்தியா, வங்காளதேசம், மலேசியா, தென் கொரியா ஆகிய நாடுகள்ல இது தேசிய விலங்காக இருக்கு. இந்த புலி மூவேந்தர்களில் ஒருவரான சோழர் அவர்களுக்கு சின்னமாக இருந்தது என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான். அடுத்து விலங்கு சிங்கம். இதுவும் ஊனுண்ணி குறிஞ்சி நில விலங்கு. இது எங்கெங்க வாழக்கூடியது அப்படின்னா ஆப்பிரிக்கா, இந்தியா, உலகில் ஆப்பிரிக்காவும் இந்தியாவில் வாழக்கூடியது. ஆசிய சிங்கம் எங்கே இருக்கக்கூடியதுன்னா குஜராத் மாநிலத்தில் கிற்காடுகளில் மட்டும் இருக்கும். இந்த சிங்கத்தினுடைய உணவு அது எதெல்லாம் உணவாக உட்கொள்ளும் அப்படின்னா பன்றி, மான், மாடுகள், அப்புறம் வெறும் தாவரத்தை மட்டும் உண்ணக்கூடிய விலங்குகள், இதெல்லாம் வேட்டையாடி உண்ணக்கூடியது. இது ஒரு கூட்டமாக தான் வாழும், ஒரு தொகுதியாக தான் வாழும். அதாவது 1-3 பெண் சிங்கங்கள், 1-3 ஆண் சிங்கங்கள், ஒரு அதனுடைய குட்டிகள், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக தான் வாழும். இதனுடைய எடைன்னு பார்த்தோம்னா 450 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். இதனுடைய கண் வந்து அது மஞ்சள் நிறமாக இருக்கும், வட்ட வடிவமாக இருக்கும். இதோட நாக்கு வந்து ஒரு நீட்சி உடையதாக இருக்கும். இந்த பல்லிக்கு கூட அதில் ஒரு பசை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சியெல்லாம் வந்து தொட்டுச்சுன்னா டக்குன்னு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சிங்கத்துக்கு நாக்கு வந்து நீட்சி உடையதாக இருக்கும். இறைச்சியை நக்கி அதை உராய்ந்து இந்த உணவு உண்ணுவதற்கு ஏற்றதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை சாப்பிடும். வெகு சீக்கிரமாக அது எளிதாக வந்து மரம் ஏறக்கூடிய தன்மை உடையது. அதுக்கு வந்து இந்த கூரிய பார்வை இருக்கும்.
மோப்பத்திறன் உண்டு இந்த சிங்கத்துக்கு. சிங்கம் வந்து வர்ம அது வலிமையுடையது அப்படிங்கிறத வலிமையுடையது என்பது நாம் இலக்கியங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் சிங்கத்தினுடைய கர்ஜனை அது எப்படி இருக்குன்னா அரிமான் இடித்தன்ன என்று இருப்பதாக பாளைக்களியில் குறிப்பிடுகிறார்கள். இந்த பாளைக்களியில் சொல்லப்பட்ட செய்தி அது என்ன அப்படின்னா, சிலைன்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வில்லை செய்தது, அந்த வில்லிலிருந்து அதாவது மறவர்கள் நல்ல வீரம் தெரிந்த மறவர்கள் சிலை அப்படிங்கிற மரத்தை அறுத்து அதில் வில் செய்து அதிலிருந்து ஓசை எழுப்பும், அந்த அம்பை விடும் பொழுது அதிலிருந்து எழக்கூடிய ஓசையை பார்த்துவிட்டு மன்னர்களாக இருந்தாலும் இந்த ஓசையை பார்த்து பயந்து அஞ்சி ஓடிவிடுவார்களாம். அதுபோல சிங்கம் கர்ஜிக்கும் பொழுது அது அந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை வந்து 8 கிலோமீட்டர் தூரம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிங்கத்தினுடைய கர்ஜனையை பார்த்து அந்த சிலையிலிருந்து எழக்கூடிய அந்த அம்பினால் எழக்கூடிய ஓசையை பார்த்து மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படி அஞ்சி ஓடுகின்றார்களோ அதுபோல சிங்கத்தினுடைய கர்ஜனையை கேட்டு மனிதர்கள் அச்சம் கொண்டு ஓடுவார்கள் என்பது இதன் வழியாக அறிகின்றது. மேலும் அந்த சிலை வில்லு அந்த சிலையை வந்து செய்த வேலைப்பாடு வந்து சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய விலங்கியல் விளக்கம் அறிவியல் பெயர் பாந்த்ராலியோ, வகுப்பு பாலூட்டி, குடும்பம் பூனை குடும்பம், இனம் வந்து பாந்த்ராலியோ, பேரினம் உருமும் பூனைகள். சிங்கத்தை வந்து அரிமா என்றும் சொல்லுவது உண்டு. ஆனால் குற்றால குறவஞ்சில ஆளி என்ற சொல்லில் சொல்ல வந்து குறிப்பிட்டு சிங்கம் என்ற பொருளில் வழங்கி வந்திருக்கிறார்கள். இதனுடைய எடை 150 to 250 கிலோ, அதாவது ஆண் சிங்கம். பெண் சிங்கம் வந்து 120 to 150 கிலோ எடை இருக்கும். இது வேட்டையாடி உண்ணக்கூடிய உணவை அந்த எலும்போட ஒட்டி இருக்கக்கூடிய உணவை வந்து விட்டுவிட்டு போய்விடும். அந்த உணவை ஓனாய் கழுதை இதெல்லாம் வந்து அந்த காட்டில் வாழக்கூடிய ஓனாய் கழுதை இது எல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிற உண்மையை வந்து இப்போ பார்க்க முடிகிறது. அடுத்து பறவைகள். பறவைகளுடைய உலகமே அழகு நிறைந்தது, வண்ணம் நிறைந்தது, காதல் இசை இதெல்லாம் நிறைந்தது பறவைகளுடைய உலகம். இந்த பறவைகள் இடம் விட்டு இடம் நகரக்கூடியது, கூடு கட்டக்கூடியது, நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடியது. இறகுகள் உண்டு, முன்கால்கள் வந்து அதுக்கு சிறகுகளாக இருக்கும். பறப்பதற்கு ஏதுவாக அதுக்கு முதுகெலும்பு இருக்கும். வெப்ப இரத்த ஓட்டம் வெப்ப இரத்த ஓட்டம் உடையவை, குளிர் இரத்த ஓட்டம் உடையவை என்று பறவைகளில் ரெண்டு வகையை சொல்றாங்க. உடல் சிறகுகளாக மூடப்பட்டிருக்கும், முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கக்கூடியது இந்த பறவைகள் இனங்கள். இது இந்த பறவைகள் எங்கே வாழணும் அப்படின்னா எங்கெல்லாம் ஒதுக்கிடங்கள் கிடைக்குதோ அங்கெல்லாம் வாழக்கூடியதாக இருக்கும். ஒரே இடத்துல வாழக்கூடியதும் இருக்கு. நீண்ட தொலைவு சென்று தன்னுடைய இரையை தேடக்கூடிய தன்மை கொண்டது. இதில் இந்த பறவை இனங்களில் கூடு கட்ட தெரிந்தவை பல இருக்கு, கூடு கட்ட தெரியாதவை சில இருக்கு. இந்த பறவைகள் நீரில் வேகமாக நீந்தக்கூடியது இருக்கு, தரையில் அதிகம் ஓடக்கூடியதும் இருக்கு. இந்த பறவைகளுடைய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ஊன் உண்ணிகள், தானியங்கள், கனிகள், விதைகள், இப்படி உணவை உண்ணக்கூடியதும் இருக்கு. அதே நேரத்துல வந்து காகம் போல எல்லாத்தையும் உண்ணக்கூடிய பறவைகளும் இருக்கு. இதில் முதல்ல பார்க்க போறது மயில். இது வந்து குறிஞ்சி நிலத்துலயும் முல்லை நிலத்திலையும் இருக்கும் மயில் இருக்கு. அதாவது இந்த மயில் இந்திய தேசிய பறவை. இந்தியாவிலையும் இலங்கையிலையும் அதிகமாக காணப்படக்கூடியது இந்த மயில். இயற்கையாக எல்லா இடங்களிலும் இது காணப்படும், அதாவது உலகில் பல இடங்களில் இயற்கையாக அது காணப்படக்கூடிய அனைவரும் அறிந்த ஒரு அழகு நிறைந்த ஒரு பறவை இந்த மயில். இதனுடைய விலங்கியல் விளக்கம் தொகுதி வந்து முதுகு நானுள்ளவை, வகுப்பு பரப்பன, வரிசை துள்ளி பார்மஸ், குடும்பம் பேசியானிடே, புதுவினம் போவோ, சிறப்பினம் கிறிஸ்டேட்டஸ், பெயர் மயில்.
மயில் காலநிலை மாற்றத்தை பாதிக்கிறது கிடையாது. அது மழையா இருந்தாலும் புயலா இருந்தாலும் வந்து பாதிக்கிறது கிடையாது. அனைத்து வாழிடங்களிலும் வளர்க்கப்படுவது மயில் வந்து அனைத்து இடங்களையும் நம்ம வார்க்கலாம் வளர்க்கலாம், எளிதாக இருக்கும். இயல்பாக இனப்பெருக்கம் செய்யறதுனால அந்த உலகம் எங்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். மயில்கள் வந்து அழகுக்காக பூங்காக்கள் எல்லாம் வளர்க்கப்படுகின்றன. இதனுடைய சிறகுகள் வந்து நீண்ட தொலைவு பறப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. மரங்கள் இரவு நேரத்துல ஒரு ஒரு மரத்துல ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கிருந்து தாவக்கூடிய தன்மை உடையது. இது வந்து இதனுடைய கூடு வந்து தரையில தான் இருக்கும். மரத்தில் வந்து இந்த மயில் வந்து ஆரவாரிக்க கூடியது என்பதை மரத்து மேல உட்கார்ந்து கொண்டுதான் ஆரவாரிக்கும். பான் பறவை வந்து தொகை வைத்து ஆடும் அப்படிங்கிறத நாம பார்த்திருக்கிறோம். மரத்தில் இருந்து கொண்டு மயில் அகவுது அப்படிங்கிற செய்தியை கலித்தொகை நெடுவிசை சூழும் மயில் ஆளும் சீர என்று பாலை களி குறிப்பிடுகின்றது. இதனுடைய பறவியல் பெயர் பேரோக்ரிஸ்டேட்டஸ் என்பது. இது இந்த மயிலை பற்றி பழன மஞ்சை என்று புறநானூரும் காண மஞ்சை என்று குறுந்தகையும் குறிப்பிடுவதை இங்க ஒப்பு நோக்கத்தக்கது. அடுத்த விலங்கு இந்த மயில வந்து வகையும் உண்டு. பச்சை மயில், நீலை மயில், நீல மயில் என்று இரண்டு வகையாகவும் சொல்லுவாங்க. குயில் அழுத்த பறவை வந்து குயில். இந்த குயில் வந்து காகம் போன்று இருக்கும். ஆனா இதனுடைய குயிலினுடைய அந்த இறகுகள் வந்து கொஞ்சம் பளபளப்பா இருக்கும். இந்த குயில் வந்து செவ்விறகு கொண்டை குயில், செங்குயில், கரிச்சான் குயில், கோகிலம், அக்காக்குறி குயில் அப்படின்னு சொல்லி பல வகை உண்டு. இந்திய குயில் அதனுடைய வால் வந்து காகத்தை விட நீண்டதாக இருக்கும். இதனுடைய நிறம் வந்து பளபளக்கக்கூடிய கருநிறம் உடையதாக இருக்கும். பெண் குயில் அதனுடைய உடல் மேற்பகுதி வந்து பழுப்பு வெண்மை நிற புள்ளிகளும் உடல்ல கீழ்ப்பகுதியில வந்து வெண்மை நிறமும் கலந்ததாக காணப்படும். இதனுடைய மார்பு பகுதி வயிற்று பகுதியில கரும் பட்டைகள் இருக்கும். இதனுடைய அழகு வந்து வெளிர் பச்சை நிறத்துல இருக்கும். அதனுடைய விழி படலம் வந்து சிவப்பா இருக்கும். ஆண் இந்த குயிலை வந்து ஆண் பெண் வேறுபாடு தெரியாதவர்கள் ஆண் குயிலை வந்து கரும்புயில் என்றும் பெண் குயிலை வந்து வரிக்குயில் என்றும் குறிப்பிடுவார்கள். இது எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னா காடு, மாந்தோப்பு, சோலை, சாலை, சாலை வர மரங்கள், மலைகள்ல ஏறத்தாழ வந்து ஒரு 1000 மீட்டர் உயரத்துல கூட இலைகள் நிறைந்த உச்சியில போய் வாழும் இந்த குயில். கோடை காலத்துல இனப்பெருக்கம் செய்யக்கூடியது. இந்த காலத்துல வந்து அது முதல் முதலாக மரத்து மேல இருந்துகிட்டதான் வந்து கூவுமா. இக்காலத்துல மரத்திற்கு வந்து ஒரே இடத்துல இல்லாம நிலையற்று அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். இந்த குயிலுடைய விலங்கு ஆள், அத்திப்பழம், சந்தனமரம், பொன்னரளி இலை, கம்பளி பூச்சி, சிறு புழுக்கள், நத்தை, பிற சிறு பறவைகளின் முட்டை இதெல்லாம் தன்னுடைய உணவாக அது எடுத்துக்கும். ஒரு ஆண் குயில் வந்து ஒரு மரத்துல இருந்துகிட்டு 7 முறை குக்கு குக்கு என்று கத்துமா. அப்படி கத்துகின்ற பொழுது வேறொரு பெண் பறவை அதுக்கு பதில் ஒலி எழுப்பும் அப்படிங்கறத நம்ம இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றது. இந்த குயில் கூடு கட்டாது. அது வந்து தன்னுடைய முட்டையை வந்து காகம் இருக்கக்கூடிய கூடுகள்ல தான் வந்து இடும். அதனால இதை கூடு ஒட்டுண்ணி என்று குறிப்பிடுகின்றார்கள். குயில் தன் படையை வந்து அழைக்கக்கூடிய அந்த நிகழ்வை களித்தொகை மருதக்களியில வந்து நாம பார்க்க முடிகிறது. அரும்பு அவிழ் பூஞ்சினை தோறும் இருங்குயில் ஆனாது அகவும் என்று குறிப்பிடுவதை வந்து பார்க்க முடிகிறது. சங்க பாடல்கள்லையுமே சங்க இலக்கியங்கள்ல அகநானூறு, நச்சினை, புறநானூறு, பரிபாடல், ஐங்குறுநூறு ஆகிய நூல்களிலும் குயில் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. இதனுடைய விலங்கியல் விளக்கம் தொகுதி முதுகு நானுள்ளவை, வகுப்பு பரப்பன, வரிசை வந்து குக்லி பார்மஸ், குடும்பம் குக்கிலிடே, இனம் வந்து 3, வகுப்பு பெயர் அக்கா குருவி அப்படின்னு சொல்றாங்க. அக்கா குருவி, குயில், செம்போத்து, அது குயில்னு இனம் வந்து 3 அப்படின்னு சொல்லி அதுல அக்கா செம்போத்து என்கிறார்கள். வகுப்பு பெயர் வந்து குயில்.
அடுத்த பறவை இது புறா, இது ஆங்கிலத்துல பிகன் அப்படின்னு சொல்லுவோம். பறப்பதற்கேற்ற இறகுகளை உடையது. இதனுடைய அழகு, இது இந்த புறாவுக்கு வந்து அழகு, கால் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கும். பறக்கும் திறனுடையது. இது வந்து வெப்ப குளிர் நாடுகளில் பரவலாக வளரக்கூடியது. இதனுடைய வகைன்னு பார்த்தோம்னா நம்ம மாடப்புறா, மணிப்புறா, கோவில் புறா என்று காணப்படுகிறது. இதனுடைய தலைப்பகுதி வந்து உருண்டை வடிவா இருக்கும். கூர்மையான அழகு பகுதி கொண்டது. அழகுகளினுடைய மேல் புறத்துல வந்து ராம்போதிகா அப்படிங்கிற ஒரு உரை இருக்கும். அந்த உரை வந்து அழகுகளின் அடிப்புறத்துல, அதோடு அதான் அதுக்கும் அருகில மேல் புறத்துல அழகுல அடிப்புறத்துல வந்து ஒரு இணை நாசி துவாரங்கள் இருக்கும். அவற்றை சுற்றிலும் வந்து சியா அப்படிங்கிற பருத்த தோல் பகுதி உண்டு. இதுக்கு ஒரு இணை வந்து கண்கள், ஒரு இரண்டு கண்கள் உண்டு. அந்த ரெண்டு கண்களுமே சற்று பெரியதாக இருக்கக்கூடியது. கண்ணினுடைய பாதுகாப்பிற்காக மனிதனுக்கு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வில் இமை போல இந்த புறாக்களுக்கு வந்து நிக்டேட்டிங் சவ்வு அப்படிங்கிற மென் படலம் வந்து இருக்கும். இந்த கண்களுடைய பின்புறம் ஒரு இரண்டு செவி துவாரங்கள் இருக்கும். இந்த செவிப்பறை அப்படிங்கிறது திறந்தே தான் இருக்கும். இதனுடைய செவிப்பறை, இதனுடைய வால் பகுதியில, இது வந்து மழையிலெல்லாம் நனைஞ்சிட்டு வந்தா கூட உடனே காஞ்சிருமோ. ஏன்னா யூரோபிஜியல் சுரப்பி அப்படிங்கிறது அது அதனுடைய இறகு பகுதியில இருக்கும். எண்ணெய் பொருள் இருக்குமா, அதனால அது வந்து தண்ணி அதுக்கு பட்டாலும் வந்து அது நனையாது. அந்த தண்ணியில் அது நனைஞ்சா கூட தன்னுடைய அழகினால் வந்து அது நீவி விட்டு அது பாதுகாத்துக்கும். இதனுடைய விலங்கியல் விளக்கம், தொகுதி முதுகு நானுள்ளை வகுப்பு பரப்பன வரிசை குழம்பி பார்மஸ். வகை வந்து கொலம்பா லிவியோ. இனம் வந்து 10. வகுப்பு பெயர் புறா. இந்த புறாவை பற்றியும் வந்து பாலைக்களி வந்து மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. இது பறவை இனங்களுக்கு அடுத்தது. நான் சொல்ல போறது வந்து கழித்தொகையில் தாவரங்கள். கழித்தொகையில மர வகையில காஞ்சி, இலவம், வெண்கடம்பு, பலாசம், கோங்கம், முறுக்க மரம், கடம்ப மரம் என்பதனை பற்றியும், செடி வகையில தாமரை, குறிஞ்சி, குவளை, அனிச்சம், ஞாழல் போன்றவற்றை பற்றியும், கொடிகளில் ஆம்பல், பகன்றை, அவரை போன்றவற்றை பற்றியும் குறிப்பிடுகின்றது. ஆனால் நேரம் கருதி நான் ஒரு இரண்டு தான் எடுத்து சொல்லலான்னு இருக்கேன். முதல், சில மரங்கள் வந்து சில மரங்கள் தவிர பாக்கி அனைத்து மரங்களுமே கனிகளை தரக்கூடியது. முதல்ல வந்து சொல்ல இருக்கக்கூடிய மரம் வந்து இலவம் மரம். இதை ஆங்கிலத்தில் சில்காட்டன் ட்ரீம்பாங்க. இலவு அப்படிங்கிறது எந்த தாவர குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா பாம்பகேசி அப்படிங்கிற தாவர குடும்பத்தை சார்ந்தது. இது கிராமங்களில் தோட்டம், வீடு, கோயில்கள்லாம் இது வளர்க்குறாங்க. இந்த இளவ மரத்தை பற்றி அகனான் ஒரு இளமரண வஞ்சி சென்னாவிற் புலமீ கூறும் புறையோர் ஏத்த என்று குறிப்பிடுவதை இங்க நோக்கத்தக்கது. இந்த தாவரம் வந்து இலங்கை பகுதியில இயற்கையா வளரக்கூடியது. இதனுடைய சிற்றின பெயர் சைலானிக்கம் என்பது. தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில 1500 மீட்டர் உயரத்திற்கு வளரக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா இந்த இலவ மரம் தான். இந்தியாவில சில பகுதிகளில் பயிரிடப்படுகிறது அப்படிங்கிறத ஜெகதீசன் என்பவர் வந்து குறிப்பிடுகிறார். இந்த இலவ மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள் வந்து செந்நிற பூக்களா இருக்கும். அது நெடிது உயர்ந்து வளர்ந்த கிளைகளை உடையது. இதனுடைய அடிமரம் பருத்து வளரக்கூடியது, பருத்து வளர்ந்து காணப்படும். இந்த இலவ மரத்தை பற்றி கழித்தொகை ஆண் ஏற்று கொடியேன் போல் எதிரிய இலவமம் என்று குறிப்பிடுகின்றது. இந்த மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு, இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, மியான்மர், இலங்கை, மலேசியா, ஜாவா, இந்தோனேஷியா ஆகிய பகுதிகளிலும் காணப்படுகின்றது என்பதை நாம் அறியலாம்.
இதனுடைய தாவர பண்புகள், அதாவது தாவர விளக்கம் என்ன அப்படின்னா, தாவர பெயர் பாம்பாக்ஸ் மலபரி பாக்கம், சங்க இலக்கிய பெயர் வந்து இளவு இளவம், உலக வழக்கு பெயர் முள் இளவு இளவம் பஞ்சுரம், தாவர குடும்பம் பாம்பகேசி, தாவர தொகுதி தாளமி ஃப்ளோரே மால்வேஸ், தாவர இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய மரம் அது உயர்ந்து காணப்படக்கூடிய ஏற்கனவே சொன்னது தான். இது மரத்தினுடைய புறப்பகுதியில் வந்து முட்டு முட்டா குவிந்த தடித்த முட்கள் காணப்படும். இதனுடைய அடிமரத்தில் அகன்ற தடித்த பட்டையான முட்டு வேறுகள் இருக்கும் என்று குறிப்பு காணப்படுகிறது. அடுத்து பார்க்க போகிற மரம் வந்து காஞ்சி. இந்த காஞ்சி அப்படிங்கிறது வந்து நம்ம புறப்பொருளில் காஞ்சி பூவை சூடிக்கொண்டு தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிட செல்லக்கூடிய நிலையை நாம புறநானூற்றுலையும் அதாவது புறப்பொருள் வெண்பாமலையில படிச்சிருக்கிறோம். இந்த காஞ்சி மலரை பற்றி, இந்த காஞ்சி மரத்தை பற்றி கழித்தொகை ஒரு உண்மை செய்தியை வந்து சொல்லுகின்றது. என்னன்னா, கரி பொய்த்தான் கீழ் இருந்த மரம், மரம் போல கவின் வாடி என்ற பாடல் மூலமாக பொய் சொல்லக்கூடியவன் அந்த காஞ்சி மரத்துக்கு கீழே நின்னா மரம் வந்து பட்டு போய்விடுமா அப்படிங்கிற அந்த செய்திய கழித்தொகை வந்து குறிப்பிடுகின்றது. அதே மாதிரி துளசி செடி இருக்கு இல்லையா, அது வீட்டில் எல்லாரும் வளர்ப்பாங்க. மாதவிடா காலத்தில் வந்து பெண்கள் வந்து அந்த செடியை தொடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருக்கோம். அது ஏன்னா அந்த காலத்தில் அந்த பெண்களினுடைய உடம்புல வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், அதனால அதை அந்த கைப்பட்டால் அது வந்து செடி வந்து வாடிவிடும் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் அறிந்த உண்மை, அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தாவரங்களில் பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலமாக அறிஞர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா, இப்போ நாமளே வந்து ஒரு ரெண்டு செடியை வந்து வளர்த்தோம் அப்படின்னா, ஒரு செடியை வந்து நல்ல மகிழ்ச்சியாக அதை பாராட்டி சந்தோஷமாக வளர்த்தோம் அப்படின்னா அந்த செடி வந்து அது பூத்து குலுங்கி நல்லா வளரும். அதே நேரத்தில் இன்னொரு செடியை வந்து நம்ம திட்டிக்கிட்டே இல்லை ஏதாவது சுணக்கமாக அந்த பேசி அந்த செடியை வளர்த்தோம்னா அந்த செடி சரியாக வளராது அப்படிங்கிறது இது அறிவியல் உண்மை. இப்படி அந்த மரங்களுக்கும் உயிர் உண்டு, அதுக்கும் அறிவு இருக்குது அப்படிங்கிறத இந்த கழித்தொகை வாயிலாக அறிய முடிகிறது. இதனுடைய தாவர விளக்கம் வந்து, தாவர பெயர் ட்ரீவியா நூடி ஃப்ளோரா, சங்க இலக்கிய பெயர் காஞ்சி, தாவர இயல் வகை பூக்கும் எரிவித்திலை தாவரம், தாவர தொகுதி மானோகிளமைடியே, தாவர குடும்பம் யூஃபோர்பியேசி, தாவர சிற்றின பெயர் ட்ரீவியா, தாவர பேரின பெயர் நூடி ஃப்ளோரா. தாவருடைய இந்த தாவரத்தினுடைய இயல்பு வந்து எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் ஓரமாக வளரக்கூடியது இந்த காஞ்சி மரம். அதுக்கு அடுத்தது குவளை. இந்த குவளை வந்து செடி வகையை சார்ந்தது. இதை ரெண்டு வகையாக சொல்லுவாங்க, குவளை செங்குவளை கருங்குவளை அப்படின்னு சொல்லி. அந்த குவளை மலரை வந்து கண்களுக்கு வந்து ஒப்புமையாக சொல்லுவாங்க. குவளை செடிக்கு வந்து அடி குவளை செடியினுடைய அடியில் வந்து கிழங்கு காணப்படும். இதனுடைய இந்த கிழங்கை வந்து அடிமட்ட தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க தாவரவியலாளர்கள். இந்த செடி வந்து நீர் வற்றினாலும் அழியாமல் இருக்கும். இதனுடைய இலை மலர் பசிய நீண்ட காம்புடையதாக இருக்கும். குவளை பசுந்தண்டு, இந்த குவளையினுடைய பசும் தண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து மகளிர் வந்து என்ன செய்வாங்கன்னா கையில் காப்புகளாக அணிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தி, அப்படிங்கிற செய்தியை வந்து சீனிவாசன் அப்படிங்கிறவர் சங்க இலக்கியத்தில் தாவரங்கள் அப்படிங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டு சென்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த குவளை மலர் அதாவது வயல்ல பயிர் செஞ்சிருக்காங்க, அதாவது இங்க வேளாண்மை தொழிலை பற்றி சொல்றாங்க.
வயல்ல பயிர் செய்திருக்கிறாங்க. அந்த பயிர் பயிர் செய்த குவளை மலரை வந்து அறுவடை செய்து எடுத்து வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது அதுல வண்டுகள்லாம் மொய்க்குது அப்படிங்கிறது தான். வீங்கு நீர் அருவி நீளம் பகர்பவர் வயர் கொண்ட நாங்கர் மலர் என்று மருதக்களி பாடல் வந்து சொல்லுகின்றது. இங்க வேளாண்மை தொழிலை வந்து அதுல நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு சென்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம அறிய முடிகிறது. அது வெற்றி நிலவன் ஐயா நிறைவு செய்தியா சொல்லுங்க. ஒரு அதான் நிறைவு செய்தியா ஏதேனும் ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்யுங்க. நம்முடைய பங்கேற்பாளர்கள் கலந்துரையாடல் பகுதியில கேட்கிற வினாக்கள் நம்ம நிறைவு செய்யலாம். சரிங்க சார். இப்படி கலித்தொகை வந்து நிறைய செடி கொடிகள் விலங்குகள் தாவரங்கள் இவை அனைத்தையும் தன்னுடைய பாடல்ல வந்து புதைந்து வைத்திருக்கின்றது என்று. இப்படிப்பட்ட தாவரங்கள் விலங்குகள் இன்றைக்கு அழியக்கூடிய நிலையில இருக்கின்றது. அதாவது அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த விலங்குகளையும் தாவரங்களையும் நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் உறுதி கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. உடல்நல குறைவு காரணத்திலும் கூட கொடுத்த வாக்கிற்காக இந்த அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய உரையை தந்திருக்கிறீர்கள். பேசுவதில் கூட சிரமம் இருந்த நிலையிலும் கூட உரையை வழங்கியிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கலித்தொகையினுடைய அறிமுக குறிப்போடு தொடங்கி கலித்தொகையினுடைய நூலினுடைய சிறப்பு அதனுடைய இயல்பு என அனைத்தையும் அறிமுகப்படுத்தி சங்க தமிழனின் சங்க காலத்தில் இருந்த தமிழனுடைய அறிவின் திறத்தையும் அவர்கள் அறிவை வகைப்படுத்திய விதத்தினையும் மிகச் சிறப்பாக சான்றுகளோடு அறிவித்து அதை மேலை நாட்டு அறிஞர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனையும் சுட்டிக்காட்டியமை மிக அருமை. இந்த நிலையிலே உங்களுடைய உரைக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகிறோம். மிகச்சிறந்த ஒரு தகவல்கள் நிறைந்த ஒரு உரையாக திரட்டி இருக்கிறீர்கள் என்பது இந்த இடத்துல கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றிங்க. அடுத்த பகுதி கலந்துரையாடல் பகுதி, பார்வையாளரும் நம்முடைய சிறப்பு விருந்தினரும் சந்திக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியினையை மேற்கொள்வதற்காக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் சாலினி ஜெரால்ட் அம்மையார் அவர் தயாரிக்கிறோம். வருகம்மா. சாலினி ஜெரால்ட் அம்மா வருக. அனைவருக்கும் மாலை வணக்கம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் சந்தேகங்கள், இவ்வளவு நேரம் கேட்டிய உரையில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களோட கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மு அழகுராஜ்ன்றவர் இன்பாக்ஸ்ல மெசேஜ் போட்டிருக்காரு. சங்க இலக்கியத்தில் உயிரினங்கள் விலங்குகள் தாவரங்கள் ஒப்பீடு அருமை. அதே மாதிரி தாமரை கலைத்தாமரை ராஜேஸ்வரி அம்மா, இலவு காத்த கிளி போல என்ற சொல் வழக்கு உண்டு. ஓமவல்லி செடியும் மாதவிடாய் காலங்களில் தொடுதல் கூடாது. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் போட்டிருக்காங்க, குயில் காக்கை கூட்டில் முட்டையிடும். இந்த மூன்று செய்திகள் உங்களுக்காக இன்பாக்ஸ்ல வந்திருக்குதுங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் மையங்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்களே ஆனால் உங்களுடைய கைபேசும் கை உங்களுடைய அலைபேசியில் கை உயர்த்தும் பொத்தானை அமைக்கி நீங்கள் உங்களுடைய ஐயங்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. குலோத்துங்கன் ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அன்மிட் பண்ணிட்டு பேசுங்க. குலோத்துங்கன் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
இந்த இனிய ஒருங்கிணைப்பு அதாவது இணையதள ஒருங்கிணைப்பை குழுவாக சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய நன்றி கடந்த பாராட்டுகளும் வணக்கங்களும். வெற்றிச்செல்வி அவர்கள் என்னுடைய துணைவியார், அவர் உடல்நிலை சரியில்லாத இந்த தருணத்திலும் நண்பர் வெற்றி நிலவன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிறந்த உரையை வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் திருமந்திரத்தை எடுத்தார். திருமந்திரத்திலே அவர் செய்திகளை கூற விழைந்தார் என்றால் அது சித்தாந்தம் வேதாந்தம் நிறைந்ததாக இருக்கும், பார்வையாளருக்கும் கேட்போருக்கும் சற்று சோர்வடைய செய்யும், வியப்பாவோருக்கும் சோர்வடைய செய்யும், கேட்கக்கூடிய அந்த ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கும். இருப்பினும் இந்த நேரம் கருதி ஒரு சிறிய விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கலித்தொகையில் வந்து அவர் அறிவியலை சொல்ல வேண்டும் என்பதற்காக விழைந்தார். இருப்பினும் நேரம் கருதி நிறைய செய்திகளை அவர் திரட்டினார், இரவு பகலாக திரட்டினார். ஆனால் அவரால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சரியாக அவரால் அதை எடுத்து கூற முடியவில்லை என்பது போன்று எனக்கு தோன்றுகின்றது. அதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது பொறுத்தொள்ள வேண்டும். இதில் மிகவும் சிறப்பாக பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் அவருடைய இல்லத்தரசருங்கிற முறையிலே நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். உரைவை செய்ய நிகழ்த்திய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வெறும் வார்த்தையா சொல்லாதீங்க, வேற ஏதாவது வாங்கி கொடுத்து சொல்லுங்க. அப்படின்னாக்கா நான் டெய்லி கேக்கணுமே எங்க வீட்டுல. வேண்மாளம்மா கை உயர்த்திருக்காங்க. அம்மா வாங்கம்மா, அம்மா வேண்மாளம்மா வாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா சொல்லுங்க. அவங்க அம்மா வெற்றிச்செல்வியோட உரை சிறப்பா இருந்தது. அவங்களோட கடுமையான உழைப்பு தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் தாவரியல் பெயராலட்டும் விலங்கியல் பெயர்களாட்டும் ஒன்னொன்னும் தேடி தேடி எடுத்து அவங்க அருமையா ஆய்வு பண்ணியிருக்காங்க. அவங்களோட உழைப்பு இதுல தெரியுது. இது வந்து அந்த பேசு பொருள் வந்து கொஞ்சம் சோர்வு தரக்கூடியதுதான். இதுவும் அதாவது அதுல ஆர்வம் உள்ளவங்களுக்கு இருக்கும், இல்லாதவங்களுக்கு அது சோர்வு தரக்கூடியதான். ஆனாலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். எனக்கு ஒன்றும் வினாக்கள் இல்லை, எனக்கு ஒன்றும் அதை பத்தி தெரியாது. இது கலித்தொகையெல்லாம் நான் படிச்சதுல அதனால எனக்கு தெரியாது. உங்களுடைய உரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்தது. விலங்கியல் வந்து நான் படிச்சிருக்கேன், ஆனா அதுவும் இப்போ வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் கல்லூரியில படிச்சது, அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது வந்து அதுவும் இப்போ நினைவுல இருந்தா சொல்லணும், அது வந்து தொடர்பு இல்லை. இப்போ விலங்கியலுக்கும் என்னோட பணிக்கு அதுக்கெல்லாமே தொடர்பு இல்லாம போயிடுச்சு. அதனால அதுவும் இருக்கல. ஆனா நீங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப சுவையா இருந்தது கேட்டது. ஒவ்வொரு எனக்கு ஜுவாலஜி கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரியேதான் இருந்துச்சு. நன்றி நன்றிங்கம்மா. அடுத்தது ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா கை உயர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆகச்சிருந்து மிக அருமையான உரை. உங்களுக்கு தெரியும், நான் இயற்பியல், இது தாவரவியல் இருந்து எத்தனை, அதாவது கலித்தொகைக்கும் விலங்குகள், தாவரங்கள் மற்றும் பறவைகிணங்கள் அவைகளை பற்றிய குறிப்புகள் அத்தனையும் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். மிக வாழ்த்துக்கள். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இலவ மரம் என்பதை பற்றி குறிப்பிட்டீர்கள். சின்ன சந்தேகம்தான், வந்திருக்க கூடாது. அதாவது இலவம் பஞ்சு என்கிறார்களே, அந்த இலவம் பஞ்சு இந்த இலவ மரத்திலிருந்து தான் உருவாகிறதா? இந்த கேள்வி அது சரியான கேள்வியான்னு தெரியவில்லை, கொஞ்சம் மார்க் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய கேள்வி. இலவம் பஞ்சு என்று சொல்லப்படுவது இந்த இலவ மரத்திலிருந்து தான் உருவாகிறது. அம்மா நீங்க பதில் சொல்றீங்களாம்மா? சிறப்பு விருந்தினர் அம்மா வெற்றிச்செல்வி அம்மா, அம்மா இருக்கிறீங்களா? வெற்றிச்செல்வி அம்மா ஐயா, இலவம் பஞ்சுங்கிறதும் லவங்கம்ங்கிற ஒரு சொல்லு இருக்கு, அதுக்கேமான ஒரு பெரிய ஒரு மருட்சி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு காலகட்டத்துல லவங்கம் என்பது, அதுதான் சொல்லுங்க. இலவம்ங்கிறது நம்ம வந்து நாட்டுப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மர வகை தான் அது.
அதை பற்றி தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அந்த மர வகைகள்ல இருக்கக்கூடிய அந்த மர வகை மட்டும் தான் அதுல குறிப்பிட்டிருக்காங்க இலக்கியத்துல, அதுதான் சொல்றாங்க. அதுதானா இங்க இருக்கு அறிவியல் ஆய்வாக இல்லங்க, அதேதான் அதே மரம் தான், அதேதான் அதேதான் பாட்டியோட ஊர்ல இருந்திருக்கு, நான் பாத்திருக்கேன். எல்லா ஊர்லயும் இருக்குமா? நம்ம ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்குது. சொல்லுங்க ஐயா, ஏதோ சொல்ல வந்தீங்க காந்திலேனின் ஐயா. அடுத்ததாக நம்முடைய ஞானசேகரன் ஐயா கைவேர்த்திருக்காரு. ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா ஞானசேகரன் ஐயா. வணக்கம். 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 சிறந்த சிறந்த ஆளுமைகளை நம்முடைய அரங்கத்திலே நாளும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் மூவருக்கும் என்னுடைய முதற்கும் வணக்கம். உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஏலன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு வந்து அம்மா என்னுடைய அருமை சகோதரி சிறப்பான முறையில் விலங்கினங்களுடைய உணவு வகைகள், அதை போல புள்ளினங்கள், இதை பற்றி சிறப்பான முறையில் மிகுந்த முயற்சி எடுத்து நம்மிடையே பகிர்ந்தார்கள். அவருடைய உழைப்பிற்கும் அவர் சொன்ன தகவலுக்கும் என்னுடைய மனங்கனிந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் கூற வந்தேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இணையருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இல்லத்தரசர் என்று தன்னை பெருமையாக சொல்ல வேண்டாம். இருவரும் ஒருவருக்கொருவர் இணையர்கள்தான் என்பதை மனதில வைத்து, நீங்கள் அரசர் அவங்க வீட்டு அடிமைன்னு சொல்லாதீங்க, அவங்களும் படிச்சுட்டு அருமையான கருத்துக்களை எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனவே இருவரும் மனமொத்த வாழ்வினர் என்பதை மனதில கொண்டு வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பெரியார், வளர்க. நன்றிங்க ஐயா, உங்கள் கருத்துக்கு நன்றிங்க ஐயா. நன்றி. அரசின்னு தான் சொன்னாங்க, அதனால அவர் இல்லத்த அரசன் அவரே சொல்லிக்கிட்டா இருக்கு ஐயா. அவருடைய கிரீடம் மட்டும் போயிடக்கூடாதுல்ல, அதனால. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அம்மா அடுத்தது இன்பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. சுகந்தி துறையூர் என்றவங்க, சங்க இலக்கிய நூல்களில் கூறப்பட்டுள்ள விளக்கங்கள் யாவும் இன்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் இலக்கியம் கற்க தூண்டும் முறையாக அமைந்தது. தமிழ் முனைவர் அவர்கள் அறிவியல் பெயரோடு ஒப்புமைப்படுத்தியது அருமை. நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்கம்மா. நடுவுல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க அம்மா. நடுவுல குடியாத்த குமரன் ஐயா சத்தம் கேட்டுச்சு, அப்புறம் காந்திரன் ஐயா சத்தம் கேட்டுச்சு, ஆனா இருவரும் இப்போ இல்ல. வேற யாராவது ஏதேனும் கேள்விகள் இருப்பின்னு உங்களுடைய கைகளை உயர்த்துமாறு அன்பு கேட்டுக்கொள்ளுங்க. இயல்பின் அடிப்படையிலேயே மிக சிரமமான விஷயம் என்னன்னா, அறிவியல் செய்திகளை இலக்கியத்தோடு தொடர்புபடுத்தி பேசுவதுங்கிறது அசாத்தியமான ஒரு விஷயம். அது இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சில சொற்களையோ அல்லது ஒரு சொல்லையோ மட்டும்தான் சொல்லிட்டு போவாங்க. அதை எடுத்துக்கிட்டு அதனை அதுக்கான உரையாசிரியர்கள் வழி நின்றுதான் நம்ம விளக்க வேண்டியிருக்கும் பல நேரங்கள்ல. சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய சில சொற்கள் கூட பாத்தீங்கன்னா, காலத்தால் அதோட பொருளே மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அதை வந்து சரியா அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாதான் இருக்கும். அந்த ஒரு அரிய ஒரு சிறப்பான ஒரு முயற்சியை தான் நம்முடைய உரையாளர் நீங்க எடுத்திருக்காங்கன்றது பாராட்டு விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. அதே மாதிரி அந்த தலைப்புகள்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு குடும்பம், பேரினம், சிற்றினம், உலகம், வகைப்பாடு எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா அதே சொல்லிருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு வகைப்பாட்டியிலயும் அவங்க சொல்லும் போது நான் கவனிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஏதாவது தவறா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. அத்தனை, அதாவது அனிமல்ஸ் சொல்லும்போதும் சரி, பிளான்ட்ஸ் சொல்லும்போதும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அந்த ஃபைலம் அந்த அதனுடைய வரிசை வகைப்பாட்டியலினுடைய அடிப்படையில மிக சரியா தெளிவா எடுத்துருச்சுங்கம்மா. அறிவியல் வகுப்புல இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கு. நன்றி, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஆமா ஆமா, அந்த குடும்ப தகவல் சொன்னது மட்டும் இல்ல, தவறாம குடும்ப தலைவரும் வந்துட்டாருங்கிறது ஆமா. நன்றி, நன்றிங்க ஐயா. பலதுறையாளர்கள். ஆமாங்க ஐயா, ஆனா இல்ல, இப்போ காந்திரன் ஐயாவும் இல்ல, குடியாத்த குமரன் ஐயாவும் கை உயர்த்தினாரு, ஆனா அவரும் சத்தம் இல்ல. அப்புறம் ஞானசேகரன் ஐயா வந்துட்டாங்க, வந்துட்டு போயிட்டாரு. அவங்க மாணிக்கம்மாள் பிச்சை இல்ல, தாமரை அம்மா வந்து கை உயர்த்தினாங்க, கை உயர்த்தினாங்க. அப்புறம் காணோம். அறிவியல் செய்தியோடு போகிறதுனால கொஞ்சம் அதா இருக்கு நினைக்கிறேன். குமரி நாடன் ஐயா கைவேர்த்திருக்காரு. ஐயா நீங்க ஏதாவது பேசணுமாங்க ஐயா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. குமரி நாடன் ஐயா வணக்கம். பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. புறநானூறு எடுத்திருந்தீங்கன்னா அறிவியல் செய்தி இன்னும் அதிகமா சொல்றது நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய இருக்குங்க ஐயா, நிறைய இருக்கு. சங்க இலக்கியத்துல சங்க இலக்கியத்தில் மரம், செடி, கொடிகள் அப்படின்னு சொல்லியே பி எல் சாமிங்கிறவர் எழுதியிருக்காரு.
ஆனா கழித்தொகையில வந்து நாங்க ரொம்ப குறைவா தானே இருக்கும், எப்படி சிரமப்படுவீங்களான்னு நினைச்சேன். ஆனாலும் நீங்க அந்த உரிப்பொருள் எல்லாம் வச்சுட்டு ஓரளவுக்கு சரி பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா கொரோனா ரொம்ப எளிதா இருக்கும் அறிவியல் செய்தி சொல்றதுக்கு. நம்ம ஐயா குறிப்பிடுவது போல நீங்க அந்த வந்து கழித்தொகையில அறிவியல் செய்தி சொல்லும் போது எனக்கு ஒரு அபூர்வமா தான் எனக்கு இருந்த தலைப்பு. மையமா எடுத்துக்கிட்டு பரவலா சொல்லிட்டு போடுவாங்க. ஒரு தொகுப்புல இருந்து அது ஒரு 150 பாடல்ல இருந்து நீங்க எங்க இருந்து அந்த தகவல்கள் திரட்ட போறீங்கிற எனக்கு ஒரு இது இருந்தது. ஆனாலும் ஒரு நூலாக்கமும் நீங்க செஞ்சிருக்கீங்கிறதுனால எனக்கு இந்த துணிச்சல் வந்துச்சு. அதுதான் இங்க அதுல இருந்து நான் ஒரு சிலதுதான் எடுத்திருக்கேன், எல்லாமே எடுக்கல. அது வந்து இது இது சம்பந்தமானது அனைத்தும் அந்த நூல்ல இருக்கு. நான் ஆனா வந்து எடுத்தது ஒரு இதுல குறிப்பிட்டது ஒரு 5-6 தான் இருக்கும். நன்றி, நன்றிங்க அம்மா. அடுத்ததாக நம்ம மாணிக்கம்மாள் பிச்சை கை எடுத்திருந்தாங்க. அம்மா வாங்கம்மா. அம்மா மாணிக்கம்மாள் பிச்சை நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம் அம்மா, பழக்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் சரின்னு நான் வந்தேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், ரொம்ப சிறப்பா நீ பண்ணாங்க, நன்றிங்கம்மா. நல்ல தொகுப்பு நடத்திட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பாராட்டுகள். நன்றி, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. அடுத்தது ராஜேஸ்வரி அம்மா கை உயர்த்திருந்தாங்க. அம்மா ராஜேஸ்வரி அம்மா நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கலைத்தாமரை அம்மா, அம்மா கலைத்தாமரை அம்மா, கலைத்தாமரை அம்மா கலைப்புலி தானும் கலைத்தாமரை அம்மா உங்களுக்கு மைக்கே காமிக்கவே மாட்டுது அம்மா. கலைத்தாமரை அம்மா கை உயர்த்தினீங்க, வாங்கம்மா. அம்மா அழகுராஜன்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, மருத்துவ தாவரங்கள் கலைத்தொகையில் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அம்மா மருத்துவ தாவரங்களா? மருத்துவ தாவரங்கள் கலித்தொகையில் மருத்துவ தாவரங்கள் கலித்தொகையில் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி வந்து மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கறத நான் அந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி இதுல இப்ப சொன்ன வரைக்கும் அதுல அந்த அளவுக்கு சொல்லல. ஏன்னா நம்ம வந்து அறிவியல் செய்தியா போனதுனால அந்த அளவுக்கு சொல்லல. இதுல அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இருந்ததுன்னா சொல்ல சொல்லுங்க, சொல்றேன். இல்ல இதுல குறிப்பிடலாம். நம்ம வந்து தாவரங்களுடைய பொது இயல்புகளை வந்து குறிப்பிடுறாங்க. குறிப்பிட நம்முடைய குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய அப்துல் ஐயா கூட பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட அவருடைய முதல் பதவியேற்று முதல் குடியரசு தினத்தினுடைய உரையில கூட அதை தான் குறிப்பிட்டாங்க. நம்ம நாடு முழுவதும் பல்வேறு சங்க இலக்கியங்களிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய தாவரங்களை எல்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும்னு குறிப்பிட்டாங்க அவங்க. அவ்வளவு தாவரங்கள் வந்து அதுல இருக்கு, அதெல்லாம் நம்ம பட்டியலிட்டு அல்லது நம்ம வேறு பெயர்கள் வெவ்வேறு பெயர்கள் நம்ம பெயர் மாற்றம் செய்து திரிப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிக்கலா இருக்கு. அதை குறிப்பிட்டாங்க, அதையெல்லாம் நம்ம வந்து குறிப்பிட்டு தமிழ் பெயரிலேயே அதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிட்டாங்க. சொல்லும் பொழுது அத மாதிரி ஒரு மருத்துவ மரங்கள் எது அப்படின்னு சொல்லி தொகுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நன்றி, நன்றிங்க அம்மா. ஆனா பொதுவா தாவரங்கள் அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்தது, அதனால அதை தனியா பிரிக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எல்லாருமே நிறைந்தது அந்த தகவலை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அடுத்தது ஐயா காந்திலேன் ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா, ஏதோ சொல்ல வந்தீங்க ஐயா. ரொம்ப அருமையான உரை. ஒரு கேள்வி என்ன, இந்த தாவரங்கள தனித்தன்மை உள்ளதாவது மனிதர்களோட ஒப்பிட்டு பெண்களுடைய தனித்தன்மையே மனிதனுடைய குணங்களுடன் ஒப்பிட்டு இருக்கிறதா?
பெண்களுடைய கண்களுக்கு தான் குவளை மலரை வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. தனித்தன்மை அப்படிங்கிறது இதுல வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். அதுல சங்க இலக்கியங்கள் பெரும்பான்மை பாத்தீங்கன்னா அதை சொல்லக்கூடிய தாவரங்களாயினும் விலங்குகளாயினும் எதுவாக இருந்தாலும் மனிதருடைய இயல்புக்கு தக்கதான் ஒப்புமையா சொல்றாங்க. நன்றி, நன்றிங்க அம்மா. அடுத்தது காந்திலேன் ஐயா. ஐயா வாங்க ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. காந்திலேன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா தரவுகளை கொடுத்தாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். செய்தி என்னன்னா, அந்த இளவம்பஞ்சு மரம் பற்றி சொன்னீங்கல்ல, இளவம்பஞ்சு மரம் பற்றி ஐயா கேட்டிருந்தாங்க, ஹரி ஐயா கேட்டிருந்தாங்க. செய்தி என்னன்னா, அந்த இலவம் பஞ்சு மரத்தை வந்து எப்படி வந்து படகா செஞ்சாங்கிறதுக்கு ஒரு இது என்னன்னா, இன்னைக்கும் வந்து அந்த படகு மாதிரியான மரத்தை, பச்சை மரத்தை வெட்டிட்டு கடல் தண்ணிக்குள்ள முந்தி வச்சிருவாங்க. அதிக செறிவுள்ள கரைசல், அதிக குறைவா செறிவு குறைவான கரைசல் இழுக்கக்கூடியதுதான் சவ்வூடு பரவல், ஆஸ்மாசிஸ் மோ. அந்த முறையில அந்த மரத்துக்குள்ள உள்ள தண்ணீரை பூரா உறிஞ்சிரும் கடல் தண்ணீர். அதுக்கப்புறம் கலட்டி விட்டாங்கன்னா மேல வந்து மிதக்கும், அப்புறம் தான் வெயில எடுத்து காய வைப்பாங்க. இதெல்லாம் வந்து இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு அந்த காலத்துல நம்ம தமிழன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புதான் இருக்கணும். அதனாலதான் கட்டுமரான்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்திருக்கும், ஆங்கிலேயன் பாத்திருப்பான். அப்ப இலவம் பஞ்சு, இலவம் பஞ்சுங்கிறது இந்த மரத்தை வச்சுதான் இலக்கியத்துல இருந்திருக்குமோங்கிறது ஒரு ஐயப்பாடு, அதை தெரிவிக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு அரிய தகவலை கொடுத்துருக்கீங்க, நன்றி ஐயா. நம்ம கலந்துரையாடல் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியை ஐயா குடியாத்த குமரன் ஐயா, வாங்க 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 ஐயா, அட்மிட் பண்ணிட்டா உங்களுக்கு வாங்க ஐயா. குமரன் ஐயா வணக்கம். வணக்கம் 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 வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, கேக்குறோம். கலித்தொகையை ஒற்றி, கலித்தொகையை ஒற்றி பல்விதான உடலிலேயே நெற்றி போல் உயர்ந்த நெற்றி செல்வி, உடம்பிலே நெற்றி தான் உயர்ந்தது, அது போல உயர்ந்த நெற்றி செல்வி, இலக்கியத்தில் வெற்றி கனி கொய்த எங்கள் வெற்றி செல்வி. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. உடம்பு அடம் பிடித்தாலும் எங்கள் உள்ளத்தில் இடம் பிடித்தீர்கள். உடம்பு அடம் எங்கள் உள்ளத்தில் இடம் பிடித்தீர்கள். நோய் சோர்வடைய வைத்தாலும் வாய் சோர்வடையவில்லை, வாய் சோர்வடையவில்லை. உங்கள் பேச்சு புதிய மருமகள் போல சுதி குறைவாக இருந்தது. புதிய மருமகள் போல சுதி குறைவாக இருந்தது, ஆனாலும் பழைய மாமியார் போல கருத்து வலிவாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்களுடைய கவிதைக்கு என்னுடைய நன்றி, நன்றி, நன்றிங்க. இன்னும் உடல் நல உடல் நலம் போ. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய கருத்து. அது என்ன புதிய மருமகள் பழைய மாமியார் எனக்கு புரியல, அது கொஞ்சம் அப்புறமா நீங்க என்ன விளக்குங்க. கியூ காம் பிடிடி அப்படின்றவங்க கை உயர்த்திருக்காங்க. கியூ காம் பிடிடி. அனைவருக்கும் இனிய வணக்கம். சேவ் பானுரேகா, கவிஞர் பானுரேகா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மாவினுடைய உரல் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒருங்கிணைப்பாளர்களுடைய பணி மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். கலித்தொகையில், வணக்கம். கலித்தொகையில் மகளிர் அணிந்த தலையாடைகள், தலை உடைகள், மலராடைகள், இவற்றை பற்றி ஒப்பிட்டு ஏதாவது கருத்துகள் இருந்தால் தெரிவிக்கலாம். அடுத்ததாக தாவரங்கள்ல இருந்து மனிதர்களுக்கான ஒப்பீடுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு சொன்னோம்னா நம்ம நிறைய தகவல்கள் இருக்கு. கோவை செவ்வாய் அப்படின்னு அந்த ஒரு முக்கிய குறிப்பு, அந்த நிறத்தினுடைய வண்ணத்தினுடைய குறிப்புகள் நிறைய காணப்படுகிறது. ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒப்புமையாக தான் சொல்வார்கள். நேரடியாக சிவப்பு நிறம், வெண்மை நிறம் என்ற குறிப்புகள் எங்கேயும் கிடையாது. கார்மேகம், நீல வண்ண, நீல வண்ண கண்ணன், நீல மலர், இப்படியான ஒப்பீடுகள் இருக்கும். அந்த கருத்துக்களை சொன்னால் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம் வாய்ப்பிற்கு. கலித்தொகையில வந்து தழையாடை அப்படின்னு குறிப்பிட்டுலாம் சொல்லலாமா? பொதுவாக தான் தழையாடை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்களா, அது என்னம்மா?
தாவரங்கள் இருக்கிற உடல் நலத்தோடு வந்து ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் சொல்றாங்க. உவமையா சொல்லக்கூடியது அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகையை கற்றறிந்தோர் சபையில் நற்றறிந்த தமிழால் வெற்றியோடு முழங்கிய வெற்றி செல்வி அம்மா அவர்களுக்கு பற்றோடு வாழ்த்துகின்றோம். பல்லாண்டு வாழ்க வாழ்க. நன்றி ஐயா, நன்றி. அந்த இளவம் பஞ்சு, அந்த பஞ்சு தானு கேட்டது, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எங்க ஊர் பகுதியிலே நிறைய அந்த மரம் இருக்கு, நாங்களே எடுத்து அதை வீட்டுக்கும் பயன்படுத்திருக்கோம். நம்ம இலக்கியத்துல இளவம் பஞ்சில் துயில் அப்படின்னு கூட அந்த வரியை படிச்சிருப்போம். அது ரொம்ப சாஃப்டா, அது சாஃப்டா எப்படி வழவழப்பா இதமா இருக்கும். அதுல கருப்பா ஒரு விதை ஒண்ணு உள்ள இருக்கும், அந்த விதையை எடுத்துட்டு அந்த பஞ்சை எடுத்து பயன்படுத்திருக்கோம். அந்த இளவ மரத்து பஞ்சு தான் தலையணையில் வைத்து நாம பயன்படுத்தக்கூடியது, அதுல மாற்றம் இல்லை, அது உண்மைதான். மிக சிறப்பான உரை, நிறைய தரவுகளை சேகரித்து வழங்கிய அம்மா அவர்களுக்கு என்றும் வெற்றியே நிலைக்கட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியினுடைய அடுத்த நகர்வாக என்று ஒரு செய்தி வழங்குவதற்காக ஐயா காந்திலேனியன் அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். ஐயா காந்திலேனியன் ஐயா வாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, நிகழ்வு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஐயா என்னை கோஹோஸ்ட் பண்ண முடியுமா, யாராவது கோஹோஸ்ட் பண்ண முடியுமா என்னையே? இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகின்றோம். அதாவது இன்றைக்கு கடைகளில் சென்றால் நெகிழி பை வாங்குவது பற்றி. அருமையா சொன்னீங்க ஐயா, சிறப்பான கருத்தை சொல்ல வரீங்க, வாழ்த்து. நன்றிங்க, நன்றி நன்றி. என்னன்னா அதை பற்றிய ஒரு ஏன் வாங்கக்கூடாதுங்கிறதுக்கான செய்தி வந்து இன்றைக்கு மக்கள்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்கு. நெகிழி வாங்கக்கூடாதுங்கிறது தெரியுது, ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சில செய்திகளை நம்ம பார்க்க போறோம். ஐயா என்னோட படம் தெரியுதா? இப்போ அந்த பிளாஸ்டிக் பற்றி நம்ம கொஞ்சம் செய்திகள் தெரிஞ்சு கொள்ள போறோம். உணவு சங்கிலி முதல் உடல் நலம் வரை பிளாஸ்டிக் ஏற்படுத்தும் பாதிப்புகள் பத்தி பார்க்க போகின்றோம். அதுல பாருங்க, இவர் தான் முத முத 1856 பிளாஸ்டிக் பிறப்பு பற்றிய ஒரு செய்தியை சொல்றார். பிளாஸ்டிக் அப்போதான் பிறந்தது, இவர் தான் கண்டுபிடிக்கிறார். அலெக்சாண்டர் பர்க்ஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறாரு. அதில் உள்ள பொருள்கள் வந்து என்னென்ன தேவைக்காக அதில் சேர்க்கப்படுதுன்னு பாருங்களேன். நிறமிகள், சாயங்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், பிளாஸ்டிசைசஸ், ஸ்டெபிளைசஸ். இது தமிழில் சொல்லணும்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக ஒரு வண்ணம் சாயம் சேர்க்கணும். அப்புறம் அதில் வந்து தாங்குத்தன்மைக்காக அதில் ஸ்டெபிளைசர் சேர்க்கணும். அப்புறம் நெகிழித்தன்மைக்காக பிளாஸ்டிசைசஸ் சேர்க்கணும். அப்புறம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த கெடாமல் இருக்கிறதுக்கான வேதிப்பொருள் சேர்க்கணும். இவ்வளவும் சேர்ந்ததான் அந்த பிளாஸ்டிக். அப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை வந்து வாங்கிட்டோம்னா அதை பயன்படுத்தும் போது என்னென்ன பொருள்கள் அதில் எதுக்காக சேர்க்கப்படுறாங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம அதை வாங்குறத பற்றி யோசிக்க முடியும். தெருவில் நடந்து போகிறோம், இந்த மாதிரி எரியற காட்சியை பார்க்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸ், இதுல வந்து முக்கியமானது காரியம் ஒரு பொருள். இது என்ன செய்யுதுன்னா, நம்ம சுவாசிக்கும் பொழுது இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா மூளை திசு அழிவு நோயை ஏற்படுத்தி மறதியை உண்டு பண்ணும். இப்ப பேருந்துல போயிட்டு இருந்திருப்போம், பயணச்சீட்டு வாங்கிட்டோமா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்போம், கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு நம்ம வீட்டை பூட்டிட்டோமாங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதல், இந்த மாதிரியான இதற்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஒரு காரணமாக இருக்கிறதாக சமீபத்திய ஆய்வு. பாருங்க, இப்போ இந்த மாதிரி நம்ம தெருவோரம் போய்கிட்டு இருக்கோம், மூக்கை வந்து பொத்திக்கிறோம். பொத்திக்கிட்டா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அதுல உள்ள சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லுவோம், வீழ்படிவாகக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் நீங்கள்
வடிகட்டுறீங்க, ஆனா அந்த நச்சு வாயு தெளிவா உள்ள போகும், சுவாசிக்கும் போது காற்றோடு சேர்ந்து நுரையுரல்ல போய் படிஞ்சு ரத்தத்தோட கரைஞ்சு என்னென்ன கெடுதிகளை தர வேண்டுமோ அவ்வளவையும் தந்துவிடும். அதே போல காட்மியம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு, என்னன்னா நம்ம சுவாசிக்கும் போது தொடர்ந்து இருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுல இருந்து வரக்கூடிய அப்புறம் அந்த நிலத்தடி நீரோடு கலந்து வரக்கூடிய காட்மியம் என்ன செய்யுதுன்னா ரத்தத்தோட கலந்து இதயத்தை வீக்கமடைய செய்கிறது. அது வீக்கமடைஞ்சிட்டாவே வாந்தி வரக்கூடிய ஒரு நிலை வரும். அப்புறம் இதய துடிப்பை மாற்றி அமைக்கிறது. நான் சாதாரணமாக வந்து அவங்களுக்கு வந்து இதய துடிப்பு காரணம் இல்லாமல் அதிகப்படுத்துகின்ற வேலையை இந்த காட்மியம் இந்த கேரியம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் என்ன பண்ணுறோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து அதிகமாக அந்த வடை பஜ்ஜிலாம் வந்து நியூஸ் பேப்பர்ல வச்சு கொடுக்குறாங்க. நியூஸ் பேப்பர்ல இந்த காரியம்ங்கிற பொருள் இருக்கு, அதுல வந்து பஜ்ஜி வடை சாப்பிடும் போது சூடா பஜ்ஜி வடை வைக்கும் போது இந்த காரியம் வந்து வினை புரிகிறது. அந்த வடை பஜ்ஜியோட சேர்ந்து உடம்புக்குள்ள போச்சுன்னா இந்த மூளைத்திசு அழிவு நோய்க்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றணும், நம்ம இதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். அடுத்ததா வந்து பிளாஸ்டிசைசஸ், இது வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு அதுல உள்ள ஹைட்ரோ கார்பன் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கரிம எஸ்டர்கள், இதுதான் உண்டாக்கக்கூடியது, இது நுரையீரலில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது. சரிங்களா, அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எரிந்து வரக்கூடியதுல பியூரான்ங்கிற ஒரு பொருள் இருக்கு, இது ஒரு நச்சு வாயு, இதுதான் ஓசோன் படலம் ஓட்டை விழுவதற்கு காரணமான பியூரான்ங்கிற பொருளும் இந்த பிளாஸ்டிக் பொருள்ல இருக்கு. இவ்வளவு கெடுதிகளையும் நாம் வந்து யார்கிட்டையும் அறிவிக்கிறது இல்லை. என்னன்னா அந்த பிளாஸ்டிக் பயன்பாடு நின்று போச்சுன்னா அதை ஒட்டி நடக்கின்ற மறைமுக வணிகம் நின்று போயிடுங்கிறதுனால இதை பற்றிய தீவிரத்தன்மையை யாரும் வெளியில சொல்றது இல்லை. பிளாஸ்டிக் பற்றிய தீவிரத்தன்மையை வெளியே சொல்றது இல்லை. அது அந்த ஹைட்ரோ கார்பன் சொன்னேன்ல, பிளாஸ்டிக்கில் சூடான பொருட்கள் வாங்கி பயன்படுத்த நுரையீரலில் புற்றுநோயை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த மாதிரியான கரிம எஸ்டர்கள் புற்றுநோயை உள்ள போனதுக்கு பிறகு அந்த புளூரா திசுல உள்ள காற்று நுண்ணறைகள் நிறைய காற்று நுண்ணறைகள் ஒன்று சேர்ந்து இரத்த ஓட்டம் அங்கே தேங்கி அங்குள்ள சதைகள் வளர்ந்து புளூரா திசு தசைகள் வளர்ந்து உங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அதே மாதிரி குடிநீர் பாட்டிலின் தூய்மை தன்மை, நம்ம இன்னைக்கு பாட்டிலில் தண்ணி கொண்டு போறோம், அந்த பாட்டில் என்ன தன்மையில இருக்குங்கிறத நம்ம யாரும் ஆய்வு பண்றது இல்லை. முறையான கம்பெனியில் தயார் செய்து வெளியிடப்படும் பாட்டில்ல கீழே வந்து 1-6 வரை எண்கள் போட்டிருக்கும், 1-4 வரை எண் போட்டிருந்தால் அது எந்த தேவைக்காக தயார் செய்திருக்கிறோமோ அதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குளிர்பானங்கள் இந்த கோகோ கோலா ஃபேண்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே 1-4 வரை மட்டுமே எண்கள் போட்டிருக்கும். அந்த குளிர்பானத்தை பருகியவுடன் அதை உடைத்து போடணும். கிறிஸ்டி பாட்டில்னு முக்கியமான குறிப்புகள்லாம் சின்ன எழுத்துக்களில் எழுதியிருக்கு, நம்ம படித்து புரிஞ்சுக்க முடியாது. அதனால அது என்னென்னா உடச்சு போட்டணும்னு எழுதியிருக்கும், நம்ம யாரும் அதை படிக்கிறதே இல்லை. அதில் 3 மாதம் தண்ணி கொண்டு போகிறது, 1 வருஷம் தண்ணி கொண்டு போகிறது. அதே மாதிரி 5-6 இருந்ததுன்னா அது மட்டும் 3 மாதம் மட்டுமே நீங்க கொண்டு செல்ல வேண்டும். அப்புறம் ஒரு செய்தி என்னன்னா பாலியத்திலின் டெரப் தேலட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல், அது ஒரு தேலட்னா சல்ஃபர் சார்ந்தது. இது நீங்க சுடுதண்ணியை வச்சு கொடுத்து விடுறாங்க நிறைய வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சுடுதண்ணீராக கொண்டு போனாக்க சளி பிடிக்காதுன்னு சொல்லி நிறைய வந்து என்ன பண்றாங்க சுடுதண்ணீராக கொடுத்து அது ரியாக்ஷன் ஆகி வினைபுரிந்து அந்த தேலட்டு தண்ணீரில் கரைஞ்சு அவங்க உடம்புக்குள்ளே போய்கிட்டே இருந்திருக்கு. ஒரு பிஇடி பாட்டிலில் ஒரு மாணவி சிறுமி 8ஆம் வகுப்பு படிக்கிற சிறுமி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 வருடங்கள் சுடுதண்ணீர் கொண்டு போயிருக்காங்க. 3 வருடத்துக்கு பிறகு எதுக்காக அவங்க ஒரு மாதிரி சோர்வாகிறாங்க எதுவும் மந்தமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ அதில் உள்ள தேலட்டுங்கிற பொருள் அவங்க ரத்தத்தில் கலந்து அவங்க உயிரையே குடித்திருக்கிறது. நீங்கள் இணையத்தில் பார்க்கலாம் அந்த செய்தியை. அப்போ அந்தளவுக்கு தீவிரத்தன்மை உள்ளது. நம்ம அந்த குடிதண்ணீர் பாட்டெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் வாங்கணும். பாருங்கள் பிளாஸ்டிக்கின் வாழ்நாள் பார்த்தீங்கன்னா பயன்பாடு 20-60 நிமிடங்கள், மட்டுவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும். நம்ம கடையிலேருந்து வீட்டுக்கிட்டு வர்ற வரைக்கும் தான் அதோட வாழ்நாள். ஆனால் நம்ம வாழ்நாளை அது பாதிக்குதுங்கிற ஒரு பதிவை நம்ம மனசில் நிறுத்த வேண்டும். எவ்வளவோ பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் வந்து விட்டது, ஜவுளி கடையில் மஞ்சள் பை கொடுக்குறாங்க, இதையெல்லாம் நாம் ஏன் கடைகளுக்கு எடுத்து செல்லக்கூடாது? இந்த நிகழ்வுக்கு பிறகாவது நாம் வந்து கடைகளுக்கு செல்லும் பொழுது நாம் வந்து நிறைய வந்து பொருள்களை வந்து நம்ம வாங்குவதற்கு வீட்டிலிருந்து சுற்றுண்டி வாங்கணும்னா சாம்பாருக்கு ஒன்று, சட்டினிக்கு ஒன்று, உணவுக்கு ஒன்றுன்னு எடுத்து செல்ல வேண்டும். மஞ்சப்பை எடுத்து செல்லுங்க. முடிந்தவரை பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்கு நாம் இந்த இயற்கைக்கு ஒத்துழைப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு நெகிழியை பற்றி ஒரு நீண்ட ஆய்வுரையாக வழங்கிய உங்களுக்கு நன்றி. நீங்கள் சொன்ன செய்தியிலிருந்து ஒரு செய்தி என்னவென்றால், 200 ஆண்டுகள் அழிக்க முடியாத ஒரு நெகிழியை தயாரிக்கிற நம்முடைய தமிழினம் 100 ஆண்டுகளாவது நிலைத்து நிற்கின்ற பாலங்களை கட்டலாம், அணைகளை கட்டலாம், கட்டிடங்களை கட்டலாம்,
கெடுதல்களை கவனமாக செய்கின்ற நாம் நல்லவைகளை ஏன் செய்ய மறுக்கின்றோம் என்று தெரியவில்லை. உங்கள் விளக்கத்திற்கும் அறிவுரைக்கும் மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா முனைவரையா அடுத்து என்ன நாளைய தகவல் அறிவிச்சுக்கிறீங்களா ஐயா? ஐயா நம்முடைய காணல் உரை, சிறப்பு இருந்தனுடைய காணல் உரை கொடுத்துருவோம். சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நகர்வாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அம்மா வெற்றிச்செல்வி அவர்களுடைய காணல் உரை, தாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதனுடைய அனுபவத்தையும் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டிய ஏதேனும் விடுபட்ட செய்திகள் இருந்தால் அதையும் பகிர்ந்து கொள்வதற்காக காணல் உரைவைக்காக அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாங்கம்மா. அம்மா சிறப்பு விருந்தினர் அம்மா காணல் உரை பேசுங்கம்மா. செல்வி அம்மா. அம்மா இணைப்புலதான் இருக்கிறீங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா? பேசுங்கம்மா பேசுங்கம்மா. கேக்குதம்மா. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இலவம் பஞ்சு பத்தி பேச்சுக்கள் வந்தது இல்லையா? அந்த இலவம் பஞ்சு வந்து நான் சொல்லும் பொழுது உயரமா இருக்கும் அப்படின்னு சொன்னது. நம்ம வீட்லயும் அது மாதிரி இருந்துச்சு, அந்த மரம் இருந்தது. அதுல உள்ள பஞ்சுகள் பறிச்சு அதுல உள்ள விதைய வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு ஒரு குச்சியால சுத்தினோம்னா பஞ்சு மட்டும் வந்துடும், விதை மட்டும் தனியாயிரும். அந்த பஞ்சைதான் தலையணையா அல்லது வீட்டுல வந்து அதை பயன்படுத்துவாங்க. அது வந்து குளிர்ச்சி உடையது. இப்ப நம்மளுடைய உடம்புல உள்ள வெப்பத்தை வந்து போக்குவதற்குரிய ஒரு பொருளாக அது இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மருதக்கடியில கார குறைந்து கரைபட்டு அப்படிங்கிற ஒரு பாடல் வரி இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கார குறைந்து அப்படின்னா குட்ட நோய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கை காலெல்லாம் குறைந்து போய் இருக்கக்கூடியவர்கள் தொழில் நோயாளிகள் அப்படின்னு நம்ம இப்ப இன்னைக்கு சொல்றோம். இதை வந்து அன்னைக்கே அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய தமிழர்கள் வந்து அன்னைக்கே அந்த நோயை பற்றி அறிந்திருந்தார்கள் என்பதற்கு இந்த வரி வந்து சான்றா இருக்கு. கார குறைந்து அப்படின்னா அந்த கை கால்கள் குட்ட நோயால் குறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த செடிகள் தாவரங்கள்லாம் இருக்குங்களையா, அதுங்க அந்த தாவரங்களுக்கு வந்து உயிர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். இப்ப நம்ம பயிர் செய்ய வேளாண்மை தொழில பயிரிடுறோம். அந்த பயிரை வந்து தினந்தோறும் நம்ம போய் பார்த்தாதான் அது மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசியோட இது ஊழல் கொண்டு இருக்கக்கூடிய நிலையை ஒத்ததாக காணப்படும் அந்த பயிர்கள் அப்படிங்கிற செய்தியை நான் இங்க முன்வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. கலங்காது கண்ட வினைக்கண், துளங்காது தூக்கம் கடிந்து செயல், துன்பம் உறவரினும் செய்க துணிவு ஆட்சி, இன்பம் பயக்கும் வினை என்று செயலாற்றி வரக்கூடிய இயக்குனர் ஐயா தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் வெற்றிநிலவன் ஐயா, பாலமுருகன் ஐயா மற்றும் ஷாலினி அம்மா ஆகியோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, தினந்தோறும் நாளும் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்பது போல ஒவ்வொரு நாளும் இன்னிசையால நம்மளை மகிழ்வித்து உடனடி குடியாத்தம் குமரன் ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கவிதை சொல்றாங்க, அது ரொம்ப அருமையா இருக்கும். உடனடி கவிதை என்று சொல்றாங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த நிகழ்வுல. அது மாதிரி குரலும் பொருளும், இன்று ஒரு செய்தி, இதெல்லாம் ஒரு கதம்ப மாலை போல இந்த ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகளோட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போலவே தொடர்ச்சியாக என்றும் சிறப்புற வேண்டும் என்று கூறி எனக்கு இத்தருணத்தில் வாய்ப்பளித்தமைக்கு வெற்றிநிலவன் ஐயாவுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அது அனைவருக்குமான நன்றி, அனைவருக்குமான ஒரு வாய்ப்பு, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வானத்தில் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் வெள்ளியை நாம் சிறப்பாக சொல்லுவது போல இந்த வெற்றியை அம்மா அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் என்றே எண்ணுவோம். ஒரு வெற்றியை இன்னொரு வெற்றியால் உங்களுக்கும் நன்றிங்க. நன்றிங்க. அப்பப்ப எஸ பாட்டெல்லாம் பாடி ஒவ்வொரு நாளும் அந்த அது ஒவ்வொரு செயலுக்கு தகுந்த மாதிரி கவிதையெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா பண்றீங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றிமா, நன்றிங்க. ஒரு வெற்றியை இன்னொரு வெற்றியாலதான் சொல்ல முடியும், அந்த அளவுல அம்மா அவர்களுக்கு நன்றி. ஐயா முனைவர் ஐயா, அடுத்து நாளைய நிகழ்வு
நாளை கூட்டம் 250 நாள் 10-12 அனைவரும் பங்கேற்கும் கலந்துரையாடல் களம் அது அற்புத களம் அனைவரும் பங்கு பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் அதாவது பாட்டுக்கு பாட்டு போட்டி பங்கேற்பாளர்கள் 2 குழுவாக பிரிந்து பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடும் நிகழ்ச்சி ஒரு குழுவில் உள்ளவர்கள் முடிக்கின்ற வரிகளில் பாடுவது அது 3 ரவுண்டாக நடத்தப்படும் முதல் முக்கியமான ஒரு விதி பாடிய பாடலை திரும்ப பாடக்கூடாது அது முதல் விதி முக்கியமான விதி அது ஒரே விதி அடுத்ததாக முதல் ரவுண்டு எழுத்தில் ஆரம்பிப்பது எந்த எழுத்துல அவங்க முடிக்கிறாங்களோ அந்த எழுத்துல ஆரம்பிக்கணும் 2வது பாடல் தொடர்பான அந்த பாடல் தொடர்பான பாடலை பாட வேண்டும் அதாவது அந்த பாடல் பாடிய கவிஞர் அல்லது அந்த பாடலை எழுதிய அந்த தொடர்புள்ள அந்த நடிகர் அல்லது அந்த பாடல் இடம்பெற்ற படம் தொடர்பான பாடலை பாடுவது 2வது ரவுண்ட் 3வது ராபிட் ஃபயர் ரவுண்ட் அதுல வந்து தலைப்பு அல்லது எழுத்து அல்லது வார்த்தை நாங்க தருவோம் அதற்கேற்ப பாடணும் அதாவது 2 குழுக்களாக பிரித்து ஒரு குழுவிற்கு ஒரு தலைவர் இன்னொரு குழுவிற்கு ஒரு தலைவர் என்று நாங்கள் அமைத்து விடுவோம் ஆனால் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் அதில் எந்த குழுவினர் முதலில் கை உயர்த்துகிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் அவர்களுக்கு மதிப்பெண் அளிக்கப்படும் இந்த பாட்டுக்கு போட்டிக்கு பங்கு பெற்று பரிசும் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தகவல் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றிங்க சொல்லவேலை பரிசு சொல்லவேலையம்மா பாலமுருகையா அவர் பட்டியல் தயார் பண்ணி வச்சிருக்காங்க அனுமதியோட ஒரு சிறு ஆலோசனை அந்த எழுத்து சொன்னீங்கல்லம்மா அம்மா சொல்லுங்க ஐயா அதுல ஒரு சில எழுத்து பாடல் இல்லாம போவோம் அதனால அது இணை எழுத்தா அந்த எழுத்தை சேர்ந்த இணை எழுத்துல பாடலாம் அது மட்டும் ஒரு அறிவிப்பா சொல்லிடலாம் இப்ப டைன்னு முடிஞ்சதுன்னா டையில பாட்டு சொல்ல முடியாது டே டா டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி சொல்லிக்கலாம் அது மட்டும் அப்புறம் டேட்டாலாம் மறாதுங்கிறதுனாலதான் உங்களை ஒரு டேட்டாவா அதுல வச்சிருக்கோம் ஐயா 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 ஃபாலோ பண்ணீங்க அவ்வளவுதான் இருக்குதுங்க இருக்குதுங்க அப்புறம் நம்ம எல்லாருமே அவைய நாகரிகம் தெரிஞ்சவங்க அந்த ஏதாவது நையாண்டி நக்கல் செய்யற மாதிரி இருக்க வேணாம் அப்படிங்கறத அன்பு வேண்டுகோள் அவ்வளவுதான் அதுல ஒண்ணும் மாற்றம் இருக்காது வேற எதுவும் தகவல் இருக்கலாம் ஐயா நன்றி உரைக்கு போயிடலாங்களா ஐயா நன்றி போயிடலாம் ஐயா ஏதாவது அறிவிப்பு இருக்கான்னு கேளுங்க பண்பு முல்லை இருக்கீங்களாமா அம்மாடி ஏதாவது தகவல் இருக்குதா மாடி முல்லை இன்னைக்கு அந்த திருக்குறள் அந்த தினமணி கண்டன உறவு சொல்லிருந்தாங்க அப்படி கூட உள்ள போக கிராமத்துல அது மாதிரி கொஞ்சம் தரமான செய்தியை போடுறாங்கன்னு நாமளே ஒரு பில்டப் அவனுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு தரங்கட்டு போட்ட மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் தோணுதுங்க நிறைவுக்கு போயிடுவீங்க ஆ சரிங்க அடுத்து அனைவருடைய ஒத்துழைப்போடும் இன்று நடைபெற்ற நிகழ்விற்காக நன்றி உரை வழங்கும் முகத்தான் நாள்தோறும் நம் நிகழ்விற்கு நலம் சேர்க்கும் நல்லிசை கலைஞர்கள் ஐயா செந்தில்வேலன் அவர்களுக்கும் புரட்சி முரசு ஐயா ஏவரசனார் அவர்களுக்கும் நன்றார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் குரலும் பொருளும் சொன்ன மாணவி மோனிஷா மோனிஷா தாங்க ஐயா நந்திதா 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 அவளுக்கு சேர்த்து வாழ்த்து சொல்லிடுங்க என்னங்க ஐயா என்னங்கம்மா நந்திதா அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அதனால நம்ம இணையோரும் நம்முடைய சரிங்கம்மா சரிங்கம்மா இன்று அகவை நாள் காணும் அன்பு குழந்தை நந்திதா அவர்களுக்கு அனைவருடைய சார்பாகவும் அகமகிழ்ந்த அகவை நாள் வாழ்த்துக்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அனைவருமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்காலத்தில் அந்த குழந்தை குன்றின் மேலிட்ட விளக்கென குவளையத்தில்
சுடர் விட்டு எரிவதற்கு நாம் அனைவரும் வாழ்த்துவோமாக. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லமே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு அடுத்த நாள்தோறும் நல்லிசை கலைஞர்களுக்கு நன்றியை சொல்லி, குரலும் பொருளும் சொன்ன குழந்தைக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி சொல்லி, அந்த குழந்தையை தயார் செய்த குருவுக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிக்கொள்வதோடு, சிறப்பு விருந்தினராக வந்து உண்மையிலேயே ஐயா சொன்னது போல எனக்கும் அந்த ஐயப்பாடு இருந்தது தான். கலித்தொகை அதில் அறிவியல் அப்படிங்கும் போது அதில் அந்த வரியை நாம கொஞ்சம் கவனிக்காம விட்டோம். கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடுங்கிறதுனால கற்றறிந்தவர் எங்கு வேண்டுமானாலும் சென்று எதை வேண்டுமானாலும் தேடி எடுத்து விடுவார் என்பதற்கு சான்றாக அம்மா அவர்கள் அரிய தரவுகளை நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தமைக்காக முனைவர் வெற்றி செல்வி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, ஐயா காந்திலடியின் ஐயா செய்தி சொல்லும் பொழுது நேற்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அரிய தகவல்களை கொண்டு வந்து வாயால் சொன்னா நம்ப மாட்டீங்க நான் படத்தோட தான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி திரையில படத்தையும் போட்டு மிக தெளிவான செய்தியை நெகிழ்ச்சியான செய்தியை நெகிழ்ச்சியை நெகிழியை பற்றி சொல்லி நெகிழியை ஒழிக்காவிட்டால் மனிதனை அது அகழியில் குழியில் தள்ளிவிடும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிய ஐயா காந்திலின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி வரவேற்பு முதல் நல்லிசை வரை நிகழ்ச்சியை கையாண்டு சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பாக அறிமுகம் செய்த எங்கள் ஒருங்கிணைப்பாளர் குழந்தையினுடைய பேராசான் கருப்பு வைரம் ஐயா வெற்றி நிலவன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அதிவிரைவு பேச்சாளர் நிமிடத்திற்கு 3000 வார்த்தைகளை தவறில்லாமல் பேசக்கூடிய எங்கள் அம்மையார் ஷாலினி ஜெரால்டு கலந்துரையாடல் நிகழ்வினை மிகச்சிறப்பாக கொண்டு சென்ற அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி, இன்று தொழில்நுட்ப நிகழ்வினை கையாண்டது குரலை வைத்து கண்டுபிடித்தேன். முல்லையாருக்கு உதவியாக சிங்கப்பெண் சுபா அவர்கள் சுபா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா தமிழன் அவர்களுக்கும், பண்பரசு அவர்களுக்கும், தமிழ் முல்லையார் அவர்களுக்கும், பங்கேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியை கையாண்ட அனைத்து சான்றோர்கள் ஆன்றோர்கள் தமிழ் வளர்க்கும் பெருமக்கள் அனைவருக்குமாக நன்றியை சொல்லி, மீண்டும் அனைத்து பெருமக்களுக்கும் இதில் ஏதேனும் பெயர் விடுபட்டிருந்தால் அடியேனை அன்பு கூர்ந்து நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது, உங்கள் பெயரை சொன்னதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்பான பண்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா விடுபட்டவர்களுக்கு 5 முறைன்னு சொல்லுங்க, நீங்க விட்டுட்டீங்க அத, அதனால உங்களுக்கு நன்றி சொல்றேன். நாளைக்கு சொல்லிடுறேன் அவையா, அனைவருக்கும் நன்றி. இதுல ஐயா நம்ம காந்திலியில் ஐயா குறிப்பிட்டதுல ஒரு கோயின்சிடண்டா நடந்தது என்னன்னா, அந்த புகையில மூக்க பிடிச்சிட்டு போற மாதிரி வர இடத்துல ஐயாவே இரும்பி குரல் கொடுத்தாரு அந்த